Morning to one and all present here. The healthy minds that have assembled here to gain some good ideas and practices in this pandemic period. I acknowledge my welcome to our principal sir, vice principal sir, head of department, faculties and students of Ramco Institute of Technology on behalf of NSS and Red Cross Club of Ramco Institute of Technology. I extend my welcome to the fresh mind who have joined us today. The today session is about how to improve our immune system by pranayama. Pranayama மூலம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல். Today, we people travel everywhere. We drive German cars, Japanese bikes, we drink American beverages, eat Chinese food, use Korean gadgets and wear English coats. Yet, our only soul is stuck with our mother Tamil and her literatures. Let's pay our tribute to our mother tongue by Tamil Anthem. மணி சார், தமிழ் அந்தம் சார். மணி சார் 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 தமிழ் தாய் வளர்த்து பிளே பண்ணு சார் ஆ I'd like to call upon my brother Krishna Kumar of third year mechanical to deliver his welcome address. Thank you, Bharat. இனிதல வாயிலில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணையும் இந்த மண்ணிற்கு எண்ணையும் தந்த தாய் தந்தையின் பொற்பாதம் வணங்கி எனது வரவேற்புரையை துவங்குகிறேன். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவை அனைத்தும் ஓரிடத்தில் வீறு கொண்டு கம்பீர நடைபோடும் ராம்கோ பொறியியல் கல்லூரி ராஜபாளையம். எனது வாழ்விற்கு வழிகாட்டும் வாழ்வியல் புத்தகமே உம்மை வாழ்த்துவோம், வித்துவோமே. இக்கல்லூரியின் பெருமையோ ஏராளம், ஏற்புடைய சாதனைகளோ தாராளம். ஆகஸ்ட் 8, 2020 இந்நாள் ஒரு பொன்னாள். என்னால் உன்னால் என்றில்லாமல் நம்மால் எனக்கூடிய ஏற்றம் காணும் இவ்விழா நாட்டு நலப்பிணை திட்டம் நடத்தும் என் சுவாச காற்றே. அறிவியல் தொழில்நுட்ப இயந்திரங்களை இயக்க கற்றுக் கொடுத்த ஆசானே,
அகிலம் ஆளும் மந்திரத்தை யமக்களித்த முதல்வரே, கல்லூரி முதல்வர் ஐயா, முனைவர் திரு கணேசன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். உளிகொண்டு சிந்தை சிதறாமல் சிலைவெடித்த சிற்பியே, எமை கலை தந்த காவியமே, மின்னணு இயந்திரங்களை இயக்க கற்றுக் கொடுத்த துணை முதல்வர் ஐயா, முனைவர் திரு ராஜகருணாகரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மின்சார கணக்குகளை மின்னல் வேகத்தில் புகட்டும் சாராத ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திருமதி வசரைக்குடி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இயற்பியல் மூலமாக மக்களின் இதயத்தை இயக்கி அன்பு என்னும் மொழியால் மனிதத்தை அள்ளித்தந்த நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஐயா திரு ராமநாதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இயற்கை ஒன்று போதுமே, வாழ்க்கை நம் கையில், இயற்பியல் ஒன்று போதுமே, தொழில்நுட்ப உலகம் உங்கள் கையில் என்று உணர்த்தி என் சுவாச காற்று என்ற நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக வீட்டிற்கும் முனைவர் பி மணி, இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் அண்ணா பல்கலைக்கழகம் திருச்சி அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இவ்வழைப்பாளர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கான மூச்சு பயிற்சி என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த வருகிறார். மூச்சு பயிற்சியின் சுவாரஸ்ய தகவல்களையும் பகிர்கிறார். சரியான நேரத்தில் தொலை தூரத்தில் இருந்தாலும் தூரமும் பக்கம்தானே என்று இணையதளத்தில் இணைந்து பயிற்சிக்கு ஆயத்தமாய் பாய்ந்தோடி வந்த நண்பர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், பெற்றோர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். மற்றும் இவ்விழாவின் அச்சாணியாய் வீற்றிருக்கக்கூடிய நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களையும் செஞ்சிலுவை இயக்கம் நண்பர்களையும் வரவேற்கிறேன். உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி, அதிலும் உங்களை வரவேற்க வரவேற்புரை வழங்குவதில் அதனினும் மிக்க மகிழ்ச்சி. அழைப்பிதழே தப்பினாலும் தப்பாமல் வருகை தந்த அத்துணை பேரையும் இரு கரம் வருக வருக என வரவேற்று கனிவோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் பிரதர். Now I'd like to call upon my friend Dinesh from second year CAC to give chief guest introduction. Good morning. Hi and welcome guys. I'm happy to welcome you all for this webinar. And now I got a nice opportunity to introduce our chief guest, Dr. Mani, Assistant Professor in Physics, Anna University, BIT Campus, Trichy. His specializations are thin films and nanomaterials. And now we see about his educational qualifications. They are PhD in thin film physics, BSc, MSc, MPhil in physics, PG Diploma in Computer Application, Diploma in Office Management, Bachelor, Master and MPhil degree in Library Information Science, PG Diploma in Digital Information, PG Diploma in Yoga and Visharat, and his additional qualifications are Maukik for Spoken Hindi, Pracharak for Teacher of Hindi, Gandhian Thought, Photography, Ham Radio, Karate for Korean Style. And he has 23 years professional experience, and his additional portfolios at Anna University are Deputy Controller of Examinations, Coordinator of Yoga Center, Coordinator of Students Cooperative Store, Faculty Advisor of Rotary Club. And his awards and honors, he got an international award received for Outstanding Services District Rotaract Representative and a Best Faculty Advisor by Rotary International District 2000 for consecutive 6 years, and three Best Paper Awards for two at international conferences, and Best Presenter among the participants of UGC. And his prestigious moments are a week with His Excellence Dr. APJ Abdul Kalam, former President of India, on the eve of Pura Review at Rashtrapati Bhavan, New Delhi. He did 15 international and 2 national research publications in journal, and 27 national plus 18 international papers presented in conference. And he attended 12 faculty development programs and 24 trainings, seminars and conferences, and 44 attended trainings, workshops, seminar conferences. And he did for 24 topics in personality development program, and 75 talks given in schools and colleges, and 15 quiz contests in all over India. And his life memberships in technical societies, life member in Indian Society for Technical Education, MISTE, and life member in Computer Society of India, MCSI, and life member in Solar Energy Society of India, MSBSI, and life member in International Association of Engineers, MIAE, Life Member International Association of Advanced Materials, IAAM, and Life Member of Indian Association of Physics Teachers, IAP. And he is national, and he visited lots of libraries. They are National Physics Laboratory, New Delhi, Defense Institute of Physiology and Allied Sciences, New Delhi, Indira Gandhi Center for Atomic Research, Kalpakkam, and the Center for Cellular and Molecular Biology, Hyderabad, and Hindustan Aeronautical Limited, Bangalore, and National Center for Ultra Fast Processes, Chennai. And so glad to say this, he is an active student member of NSS, as a NSS program officer organizer, special camps joined, special camp, national integration camps, and received a grant for 3 lakhs from Government of India. Seminars and general orientation courses are 8,
and special camps conducted for and talks given in Rotary conferences, training seminars 8, participated for Rotary Youth Leadership Award 7, memberships in non-technical society. Thank you for your sister and for your upcoming speech. Welcome, guys. Thank you, Dinesh Kumar. Let us all jump into the session just with some few instructions that I'd like to share with everyone. Once you get into this webinar link, wait for the presenter to present the screen so that it will be visible and you need not pin to any of the participants. Kindly mute your audio and video options. It's mandatory that it will enhance the webinar quality so that everyone can see and hear the speaker alone. Wait for the resource person to present his screen. Once he starts presenting, it will be automatically displayed. And if you have any doubts or queries, the chat box is always open and it is always appreciated. And it will be answered by the end of the session. If you accidentally leave the meeting in the middle, you can rejoin the meeting using the link again. We expect your fullest cooperation during the entire seminar. Sir, you can take it on from here, sir. Thank you. Yes. தொன்று நிகழ்ந்தனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் என்று பிறந்தவள் இவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஷண்முகனே. கல்வியும் ஞானமும் நிரம்ப பெற்றவர்களே, உங்கள் அனைவருக்கும் I take this opportunity to thank the institutions educated me and the institutions appointed me. I thank my Honorable Vice Chancellor of University, Anna University, Registrar, Dean of my campus, my fellow staff members, also the Ramco Institute of Technology, its founder chairman and prestigious principal Dr. L. Ganesan sir, chief patron of this program. Then Dr. S. Raja Karunakaran, vice principal of the college, and Basari Kodi madam. Then faculty coordinator, my junior active staff member, dedicated teacher Dr. P. Thiruramanathan, and my dear student coordinators Tojesh Nanda, Krishna Kumar, Bharat, and Dinesh Kumar. I thank all of you for providing me this wonderful opportunity. Also, I thank my Rotary Club of Anna University President Balaji and past presidents of this club and other Rotaractors and participants. Okay, En Swasa Katri. Nammudaiya nigalchikku sellum munbaga sacred sources of yoga Thirumoolar and Padanchali avargalaiya paadathai panindu nigalchiyai thuvangugirom. I welcome all of you traditionally by this traditional kolam. I love yoga. Do you love? Yes, we must love yoga. And I want to share one of my prestigious moment in my life when I worked under the leadership of His Excellency Dr. APJ Abdul Kalam in Pura project when he was the President of India. Pura is providing urban amenities in rural area, Vision 2020 projects of His Excellency Dr. Kalam sir. And the man in the center, Dr. A. Sivadanu Pillai. His father's name is Abathugatha Sivadanu Pillai. Avanga appa amma therinje andha per avanga appavukku vechirukanga. Unmaiyileye indha Dr. A. Sivadanu Pillai sir namma Indiavinudaiya ஆபத்தை காத்து கொண்டிருக்கக்கூடியவர். பிரம்மோஸ் அப்படின்ற ஒரு க்ரூயிஸ் மிசைல் தயாரிப்பில் உறுதுணையாக இருந்து இன்றைக்கு அதை நாட்டுக்கு அர்ப்பணித்தவர். அவர்களுடைய இடத்தையும் சென்று பார்த்தோம்.
நீங்கள் எல்லாருமே போய் பார்க்கலாம் அந்த இடத்தை, இந்தியாவினுடைய பெருமைக்குரிய இடங்களை போய் பார்க்கலாம். ரைட், ஐ ஹாப்பிலி வெல்கம் ஆல் ஆஃப் யூ டு மை செஷன். ரைட், இதுல என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல்ஸ் தான், ஆம்சேர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்சேர் எக்ஸிக்யூட்டிவ்னா மோஸ்ட்லி நீங்க இன்ஜினியர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு ஒரு சேர்ல உட்காந்து ஒர்க் பண்ண போறீங்க. நாங்க டீச்சர்ஸ் பாடம் நடத்தின நேரம் போக மிச்ச நேரங்கள் எல்லாம் சேர்ல தான் உட்காந்துருக்கோம். ஸோ நம்மள மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இது சூட்டபிளா இருக்கும் அப்படின்றதுனால இந்த கோர்ஸ் வந்து நம்ம டிவைஸ் பண்ணியிருக்கோம் என் சுவாச காற்றே அப்படின்ற டைட்டில்ல. ஓம் சேன் பண்ண போறோம், வாட்டர் தெரபி ஆயில் புல்லிங் பத்தி பார்க்க போறோம், பிரீதிங் டெக்னிக்ஸ் மூச்சு பயிற்சி பார்க்க போறோம், முதிரைகள்னா என்னன்னு பார்க்க போறோம், அதுல செக்ஷனல் பிரீதிங்னா என்னன்னு பார்க்க போறோம், ஃபைனலா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பர் பிரெயின் யோகான்னு ஒன்று பார்க்க போறோம், ஃபைனலா ரிலாக்ஸேஷன் டெக்னிக் சாந்தி ஆசனா. ரைட், செக்ஷனல் பிரீதிங் அப்படின்னா நான்கு பகுதிகளாக பிரித்து செய்யக்கூடியது, நம்ம டீப்பா உள்ள பார்க்கலாம். ரைட், த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் காம்பனண்ட் ஆஃப் எனி டைப் ஆஃப் யோகிக் பிராக்டிஸ் சாண்டிங் ஓம். பிகாஸ் யோகா அப்படின்னாலே யூஜ் அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. யூஜ் அப்படின்னா யுனைடெட் அப்படின்னு அர்த்தம், ஒன்றிணைதல் அப்படின்னு அர்த்தம், இயற்கையோடு ஒன்றிணைதல் அப்படின்றதான் இதனுடைய அர்த்தம். ஏன்னா இயற்கையில் இருக்கக்கூடிய பேராற்றலை நம்ம வாங்கி அதன் மூலமாக நம்முடைய உடலை வந்து பலப்படுத்தணும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம உடம்பை சுத்தி புறப்போர்வையாக எக்ஸ்டர்னல் ஆராஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம உடம்புல இருந்து 6 அடி தொலைவு இருக்கு, ஒரு பெரிய பந்து மாதிரி நம்மளை புறப்போர்வையாக காப்பாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அந்த புறப்போர்வையை ஆரோக்கியமாக வைத்திருந்தால்தான் நம்மளை வந்து வியாதிகள் அணுகாது. அதற்கு நிறைய யோகிக் பிராக்டிசஸ் எல்லாம் இருக்கு. அதுல மிக முக்கியமானது ஈஸியா நம்மளை இயற்கையோட கனெக்ட் பண்ணி இயற்கையிலிருந்து ஆற்றலை நமக்கு பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடியது இந்த ஓம் சாண்டிங். நிறைய பேர் இது ஒரு மதம் சார்ந்ததாக நினைச்சிட்டு இருப்பாங்க, இல்லவே இல்லை, இது பொதுவான விஷயம், இயற்கையான விஷயம், அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான். அதனால இது வந்து ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்லாம் கிடையாது. அதை உணரணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய கை பகுதிய இடது கையை வந்து குழிவா எடுத்துக்கோங்க, வலது கையை குவிச்சு வைங்க, ஒரு சங்கு மாதிரி உருவாகும், அதை எடுத்து உங்க காதல வச்சு கேட்டு பாருங்க. அப்படி கேட்கும் போது ஒரு இறைச்சல் கேட்கும், கேட்டவங்களுக்கு எல்லாம் அந்த ஃபீலிங் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இறைச்சல் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ஒரு கடல் அலையினுடைய சப்தமாக இருக்கலாம், பாலைவனத்துல மணற்பாங்கான ஏரியால கேட்கக்கூடிய சப்தமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வீட்டு மொட்டை மாடியில நிற்கும் போது கேட்கக்கூடிய சப்தமாக இருக்கலாம். அதுதான் இயற்கையினுடைய நாதம். அந்த இயற்கையினுடைய நாதம் ஒரு ஃப்ரீக்வன்சி உண்டு. நீங்களாம் இன்ஜினியர்ஸ், அதனால உங்களுக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னு சொல்லி. இயற்கையினுடைய ஃப்ரீக்வன்சியோட நம்ம ஃப்ரீக்வன்சி ரெண்டையும் சேர்த்து ஒன்றிணைய செய்ய போறோம், ஒத்திசைவுன்னு சொல்லுவாங்க, சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு பேரு. ஸோ அந்த சிங்க்ரனைசேஷன் நடந்துச்சுனாதான் ஆற்றல் பரிமாற்றம் நம்முடைய உடம்பானது மேக்சிமம் ஃப்ரீக்வன்சியில வைப்ரேட் ஆகி நமக்கு நல்லது நடக்கும். அப்படின்றது இதன் விளைவாக நம்ம கண்டவங்க அவ்வளவு எளிதா நம்பிக்க மாட்டாங்க. அதனால இதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணி நம்புறாங்க. இந்த பக்கம் பாக்குறது வந்து ஸ்ரீ யந்திரம் அப்படின்னு சொல்லி தெரியும், கோவில்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இத மந்திரங்களை உச்சரிச்சு அந்த மந்திர உச்சாரணைக்கு தகுந்த மாதிரி படமாக வரைஞ்சி வச்சிருப்பாங்க, சரிங்களா? இத ஹான்ஸ் ஜென்னி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், அத டோனோஸ்கோப் அப்படின்ற ஒரு யந்திரத்தின் உதவியோட படமா வரைஞ்சிருக்காரு. இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, வேவ்ஸ் பிகம் மேட்டர், அதாவது ஒளி அலைகள் ஒரு உருவமாக மாறி இருக்கு, தகடாக மாறி அதுல பதிவு பண்ணியிருக்காங்க, சரிங்களா? நம்ம பிசிக்ஸ்லாம் திருராமநாதன் சாருக்கு தெரியும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், சர்க்கியூட்டை வச்சு ஒரு ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணுவோம், அந்த ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆகும்போது ஒரு ஸ்பீக்கரை வச்சு அதை கேட்குறோம், ஒரு ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலாஸ்கோப் இதெல்லாம் வச்சு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த சவுண்டை கேட்டோம்னா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த சர்க்கியூட்டு ஒரு சர்க்கியூட்
இந்த மாதிரி சவுண்டை கிரியேட் பண்ணுது அப்படின்றத நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சவுண்டை ஒரு பிக்சரா கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா. இவர் தான் அந்த சயின்டிஸ்ட் ஹான்ஸ் ஜென்னி அப்படின்றவரு. அந்த ஹான்ஸ் ஜென்னி வந்து நிறைய சவுண்டை வந்து ஒளி குறிப்புகளை உருவங்களாக மாற்றி பதிவு செஞ்சிருக்காரு. அதுல முக்கியமான ஒன்று இந்த ஓம் மந்திரத்தை உச்சரிச்சு அதை இந்த மாதிரி மாத்திருக்காரு. நம்ம ஊர்ல தகடு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலைகளுக்கு அடியில அந்த சிலைகளுக்கு ஆற்றல் உருவாக்குவதற்காக இயற்கையிலிருந்து எனர்ஜியை வாங்கி அந்த சிலைக்கு கொடுப்பதற்காக அந்த மந்திரத்தினுடைய ஒளிக்குறிப்பு தான் இது சரிங்களா. அந்த மந்திரத்தையே நம்ம டைரக்டா சொல்லும் பொழுது கோவிலுக்கு செல்லும் போது நமக்கு என்ன ஆற்றல் கிடைக்குமோ அது நம்ம அந்த போது கிடைக்கும். இது ஒரு ஒளி, இயற்கையினுடைய இருக்கக்கூடிய ஒளி, அதை நம்ம பயன்படுத்துறோம். பயன்படுத்தி இயற்கையிலிருந்து ஆற்றலை பெற்றுக்கொள்கிறோம். அவ்வளவுதான் இது கான்செப்ட். ரிசர்ச் பண்ணிருக்காங்க நிறைய பேரு, ரிசர்ச் பண்ணி பேப்பர்லாம் இதுல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதுல போட்டிருக்காங்க அண்டர்லைன் பண்ணிருக்கிறது பாருங்க. Triggers changes in gene expression that can affect the body's immune function, எனர்ஜி மெட்டபாலிசம் அண்ட் இன்சுலின் செக்ரிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. அப்போ இதெல்லாம் சொன்னோம்னா எல்லாருக்கும் நல்லது, சுகர் பேஷண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஓம் சாண்டிங்கினுடைய விளைவை வந்து நிறைய உடற்கூறுகளில் அப்சர்வ் பண்ணி இது பண்ணோம்னா ரொம்ப நல்லது அப்படின்றதுக்கு இதனுடைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், பிளட் ப்ரெஷர் வந்து குறையும், இது மாதிரி நிறைய பலன்களை ஆய்வு முடிவாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் வந்து ஸ்டெடியா இருக்கு அப்படின்றாங்க. ஸ்ட்ரெஸ் போயிருது அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம கூலா இருந்தோம்னா நம்மளால நிறைய காரியங்கள் சாதிக்க முடியும் இல்லையா. அதனால இந்த ஓம் சாண்டிங் அப்படின்றது ஒரு அருமையான விஷயம், அதை நம்ம பழக்கப்படுத்திக்கலாம். ஓகே குட் ரைட். இந்த ஓம் சாண்டிங் அப்படின்றதுக்கு வந்து இன்னொரு பேரு உக்கீத் பிராணயமா அப்படின்னு சொல்றாங்க. உக்கீத் பிராணயமா அப்படின்னு பேரு. ஓம் சாண்ட் பண்றது வந்து ஒரு நாளைக்கு 9 முறை, குறைந்தது 9 முறை செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இது செய்யும் பொழுது நல்ல நேர நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். நம்ம ஹிப் ஸ்ட்ரைட், பேக் ஸ்ட்ரைட், நெக் ஸ்ட்ரைட். ஆல்சோ வி மஸ்ட் வேர் அ பியூட்டிஃபுல் ஸ்மைல் ஆன் அவர் ஃபேஸ் அண்ட் ஹெட்டும் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். ஓம் உச்சரிப்பதற்கு முன்பாக ஆழ்ந்த சுவாசம் உள்ள எடுத்துக்கிறோம். அந்த சுவாசம் உள்ள எடுத்துக்கிட்டு அந்த சுவாசம் நமக்கு உள்ளாக இருக்கும் வரை நம்மளால இந்த ஓம் உச்சரிக்க முடியும். மூச்சு காற்று நமக்கு உள்ள இருந்து முழுமையாக வெளியே போயிடுச்சுன்னா நம்ம நிப்பாட்டிக்கலாம். அதை எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னா நம்முடைய அடிவயிற்று பகுதியிலிருந்து அப்படியே ஆரம்பிக்கிறோம். ஆ உ இம், அதுதான் ஓம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நமக்கு தெரியும் ஆக்கல், காத்தல், அழித்தல், அந்த மூன்று சேர்ந்ததுதான் ஆ உ இம் ரைட். சோ அடிவயிற்று பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். நேர நிமிர்ந்து உட்கார்ந்த நிலையில மூச்சு காற்ற ஆழ்ந்த சுவாசமாக உள்ளிழுத்த நிலையில இதை செய்யறோம். மூச்சு காற்று உள்ள நிரம்பிய நிலையில நம்ம உச்சரிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி உச்சரிக்கின்ற பொழுது அந்த அருமையான வைப்ரேஷனை வந்து நீங்க நம்முடைய உடம்புல ஃபீல் பண்ணலாம் சரியா. இதுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம பாடியை ரெஜுவினேட் பண்ணுதுன்றாங்க. ஸ்ட்ரென்த், பவர், வைட்டல் எனர்ஜி எல்லாம் கொடுக்குதுன்றாங்க. நம்ம எண்ணங்களை சீரமைக்குதுன்னு சொல்றாங்க. வீக்கா இருக்கிறவங்க, சிக்கா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வளனளிக்கக்கூடியதாக இருக்கும். கர்ப்பிணி தாய்மார்கள் குறிப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. கருவில் இருக்கக்கூடிய குழந்தை நல்ல அறிவாளியாக வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஓம் சாண்ட் பண்ணும் போது இருக்குமா. அம்மா சாண்ட் பண்ணா குழந்தைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து இந்த அருமையான ஓம் வந்து சாண்ட் பண்றோம். நான் ஒரு தடவை செய்யறேன், நீங்க பாருங்க. பார்த்ததன் பிறகு அடுத்து 2 தடவை நான் செய்யும் போது சேர்ந்து செய்யலாம் ரைட்டுங்களா. முதல்ல ஆழ்ந்த சுவாசம், மூச்சை வந்து முழுமையாக நம்முடைய நுரையீரல்ல நிறைக்கிறோம் ரைட். நுரையீரல அந்த காற்றை நிறைக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய கிளாஸ்ல தண்ணி ஊத்தினோம்னா எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நிறைஞ்சிட்டு வருமோ அது மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி ஆனந்தமாக என்ஜாய் பண்ணி இந்த பிரபஞ்சத்துல இருந்து அருமையான காற்றை நம்ம உள்ள எழுத்துக்கிறோம். அந்த எண்ணத்தோட சந்தோஷமா முகத்தை வச்சுக்கிட்டு புன்னகையோட அந்த காற்றை உள்ளிழுக்கிறோம்.
அவ்வளவுதான், நம்மளால முடிஞ்ச அளவு நல்ல சப்தமா சொன்னோம்னா நல்ல பலன் இருக்கும். இதுல வந்து நம்ம வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே செய்யலாம். எல்லாரும் சேர்ந்து நல்ல உரத்த குரல்ல இதை சொல்லும் போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்க செய்யும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வயிற்றுல ஒரு அதிர்வை உணர்ந்திருப்பீங்க, நெஞ்சில ஒரு அதிர்வை உணர்ந்திருப்பீங்க, அப்புறம் முழுமையான தலைப்பகுதியிலையும் உணர்வை உணர்ந்திருக்கலாம். சரிங்களா? சோ இந்த வைப்ரேஷன் நமக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும். நம்ம ஏற்கனவே அந்த பலன்களை பார்த்தோம் இல்லையா, அதனால இது தாராளமா செய்யலாம். இன்னொரு ரெண்டு தடவை செய்வோம். செஞ்சுட்டு அடுத்த பிராக்டிஸுக்கு நம்ம போகலாம். ஆல் ஆஃப் யூ பிளீஸ் சிட் ஸ்ட்ரைட், ஹிப் ஸ்ட்ரைட், பேக் ஸ்ட்ரைட், நெக் ஸ்ட்ரைட். பிளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ், வேர் அ பியூட்டிஃபுல் ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ், டேக் கம்ப்ளீட் பிரீத். Once again, please, louder. கண்களை மூடி இந்த உச்சாரணம் செய்த பிறகு நல்ல ஒரு கூலா இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பாடி அண்ட் மைண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் ஈச் அதர். நம்முடைய மனதிற்கும் உடலுக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொடர்பு பற்றி பார்க்க போறோம். சரிங்களா? பாடி அண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். இங்க பாருங்க, ஸ்கின் மசில்ஸ் bones, tissues of our body are controlled by our blood and veins. Blood and veins are controlled by hormones. Hormones are controlled by mind. So the mind is controlling our body. Yoga is the key to open Jnana Darshan, right? இப்போ வந்து ஒரு வாசம் வருது. அந்த வாசம் வந்து நம்ம உணர் உறுப்புகள் வழியாக உணர்ந்து மூளைக்கு கொண்டு போறோம். நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம சிந்தனை வருது. அதை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். உடனே நம்ம உடம்பு என்ன ஆகுது அப்படின்னா உமிழ்நீரை சுரக்க செய்து, அடுத்தது நம்முடைய வயிற்று பகுதி அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகுது. சரியா? அதுதான் ஒரு வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தகுந்த மாதிரி அங்க மூளைக்கு போய் சிந்தனை, சிந்தனையிலிருந்து ஹார்மோன்லாம் அதை ரெடி பண்ணி ரிசீவ் பண்றதுக்கு தயாரா இருக்கு. சரிங்களா? ஸோ இது மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ணுது, ரைட்? அதனால நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்ததுன்னா நம்ம உடம்பு நன்றாகவே இருக்கும். இன்னொன்னு, வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நமக்குள்ள எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்தாதவாறு நம்முடைய மனநிலையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம கண்ட்ரோல்ல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் நல்ல நிலைமை, ரைட்? நம்ம கண்ட்ரோல்ல மட்டும் நம்ம மைண்ட் இருக்கட்டும், நம்ம கண்ட்ரோல்ல மட்டும் நம்ம உடம்பு இருக்கட்டும். வெளியில இருந்து வரக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கு வியாதியை தான் கொடுக்கும். எப்படி அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம், ரைட்? இங்க பாருங்க, நம்முடைய ஃபீலிங்ஸ் மைண்ட் செட், நம்முடைய மனநிலை, நம்முடைய எண்ணங்கள், இதற்கு தொடர்பாக என்னென்ன மாதிரிலாம் நம்ம உடம்புல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கிறோம். கோபப்பட்டோம்னா கல்லீரல் பாதிக்கப்பட்டு அது தொடர்பான வியாதிகள் வரும். கவலைப்பட்டோம்னா மண்ணீரல் பாதிக்கப்பட்டு சுகர் கம்ப்ளைண்ட் வரும்.
டீப் சாரோஸ் இருந்தா நுரையீரல் பாதிக்கப்பட்டு ஆஸ்மா வரும். மன அழுத்தம் டிப்ரெஷன் சொல்றோம் இல்லையா, இருந்தா ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படலாம். குழந்தைகள் பயந்து கொண்டே இருந்தார்களானால், கனவிலே பயப்பட மாதிரி கனவு வந்துச்சுன்னா பெட் வெயிட்டிங் பண்ணுவாங்க, ரைட். சிறுநீர் கழிப்பாங்க இல்லையா, குழந்தைகள் எல்லாம் தூக்கத்துல பயந்து போய் அந்த மாதிரி ஏற்படுறதெல்லாம் உண்டு. அதெல்லாம் ஒரு வெளியிலிருந்து வரக்கூடிய விளைவுகளுக்கு தான் இது. இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ அல்லது ஆஃபீஸுக்கோ டெய்லி கிளம்புறோம். கிளம்பும் போது என்ன ஆயிடுது, தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல லேட் ஆயிடுது. நம்ம ஒரு பஸ்ஸை பிடிக்க போறோம், பஸ் பிடிக்கிறதுக்கு நம்ம 10 நிமிஷம் இருக்கு, ரைட். ஆனா நம்ம நடக்கக்கூடிய அந்த தூரம் வந்து நமக்கு மிகப்பெரிய டென்ஷனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், ரைட். நம்ம இங்க இருந்து நடந்து போறதுக்கு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு வச்சுக்குவோம். 10 நிமிஷம் நடையில தான் அந்த இடத்துக்கு போக முடியும், பஸ் பிடிக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு போக முடியும் அப்படின்னு வச்சுக்குவோம், ரைட். ஆனா நம்ம பாக்குறோம் 5 நிமிஷம் தான் இருக்கு. அப்பன்னா என்ன செய்வோம், ஓட்டமும் நடையுமாக போவோம். உடம்பு மட்டுமா கஷ்டப்படும், மனசும் சேர்ந்து கஷ்டப்படும். ஐயோ நேரம் ஆயிருச்சு, ஐயோ நேரம் ஆயிருச்சு, எல்லாம் அவங்களாலதான், எல்லாம் இவங்களாலதான், போனா திட்டு வாங்கணுமே, ஸ்டூடெண்டா இருந்தா உள்ள விட மாட்டாங்களே, அட்டெண்டன்ஸ் போட மாட்டாங்களே, வெளியில அனுப்பிடுவாரு சாரு, அட்டெண்டன்ஸ் போச்சுன்னா போச்சே, ஏற்கனவே அட்டெண்டன்ஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும். நிறைய நாள் லேட்டா போனா ஆப்சன்ட் போட்டு லீவ் போட வச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி ஆபீஸுக்கு போறவங்க திட்டு வாங்கணுமே அப்படிங்கிற பயத்துல, இது மாதிரி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ள வந்து ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். குப்புனு உடம்பு வேர்க்கும், அப்புறம் மனசு வந்து ஒரு நிலைப்படாது, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். எதிர்த்து வந்து யாராவது வணக்கம் சொல்லி போனா கூட நம்ம கண்டுக்காம போய்கிட்டே இருப்போம், நம்ம கண்ட்ரோல் நம்மள்ட்ட இருக்காது, சரிங்களா. அந்த மாதிரி நிகழ்வானது அடிக்கடி நிகழ்ந்தா என்ன ஆகும், நம்ம உடம்பு சொல்லும், உடம்புல ரெண்டு சிஸ்டம் இருக்கும், சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் என்ன செய்யுமா, பாவம் இவர் கஷ்டப்படுறாரு, வேகமா நடக்கிறாரு, அவரு கொஞ்சம் குளுக்கோஸ சுரந்து கொடு, அந்த எனர்ஜியை வச்சு வேகமா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுமா. பாராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் என்ன சொல்லுமா, இல்ல இல்ல இவர் வந்து சோம்பேறி, டெய்லி இதே வேலைதான் பார்த்துட்டு இருக்காரு, இதே மாதிரி அடிக்கடி 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 நீ சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் ஒர்க் பண்ணேனா உன்னுடைய சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிரும், சுகரை வந்து அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா சுகர் கம்ப்ளைண்ட் அவருக்கு வந்துடும், பண்ணாதன்னு சொல்லி நம்மளை பேலன்ஸ் பண்றதுக்கு அது ட்ரை பண்ணிட்டு இருக்கும், சரிங்களா. அதனால நம்முடைய மனநிலைமை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்க பழகிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் யோகாவில், ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மனதை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்றது தான், ரைட். அடுத்தது வந்து நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், அந்த ஃபுட் ஹேபிட் தான் நம்மளை யாரு அப்படின்னு சொல்லி காமிக்க போகுது, ரைட். மோஸ்ட்லி நம்ம எல்லாம் பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆம்சேர் எக்ஸிகூட்டிவ்ஸ் தான். நம்ம என்ன மாதிரி உணவு சாப்பிடணும், கடினமான உழைப்பை கொடுக்கக்கூடியவங்க என்ன மாதிரி உணவு சாப்பிடணும், அதே மாதிரி பயங்கரமான ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதாவது நம்முடைய சக தொழிலாளர்கள், மூட்டை தூக்கி பண்ணக்கூடியவங்க, ஹெவியா ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடணும் அப்படின்றத பாருங்க. சாப்பிடுற சாப்பாடு உள்ள எரிஞ்சி அவங்களுக்கு ஆற்றலை கொடுக்க வேண்டும், எவ்வளவு ஆற்றல் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்டா போதும். நம்முடைய இறைப்பையினுடைய அளவு வந்து தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளவுதான் இருக்கும், நம்ம ஒவ்வொருத்தருடைய கை அளவு தான் இருக்கும். நம்ம இவ்வளவு மட்டுமா சாப்பிடுறோம், பொதுவா சொல்லும் போது என்ன சொல்றாங்க, இதுல பாதிதான் சாப்பிடணுமா, ரைட், பாதி சாப்பிடணுமா, பாதி வந்து நீர் இருக்கணுமா, பாதி வந்து காற்று இருக்கணுமா, அப்படின்னா எவ்வளவு சாப்பிடுறது, எவ்வளவு கேப் விடுறது அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சில சன்னியாசிகள் சொல்லுவாங்க, கரபாத்திர சன்னியாசின்னு சொல்லுவாங்க, கையில வாங்குவாங்களா இப்படி, அது மட்டும்தான் நீ சாப்பாடு, நாள் முழுவதற்கும் இவ்வளவுதான்
சொல்றாங்க. பொதுவாக சொல்றது உண்டு, மூன்று வேளை உண்பவன் ரோகி. Sir, excuse me sir, sorry to disturb you sir. Hello sir. Audio not coming sir. Hello. சார் ஆடியோ கேட்கல சார். சார் ஆடியோ கேட்கல. சார் ஆடியோ கேட்கல சார். சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள ஷார்ட் அவுட் பண்ணிடுவோம் சார். ஹலோ ஹலோ சார், இப்போ பிரசன்டேஷன் வருதா? ஆ வருது சார். எஸ் சார். ஓகே, ஃபுல் ஸ்கிரீன் வருதா பா? ஆ எஸ் சார், எஸ் சார். ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? ஆ கண்டி பண்ணுங்க சார். பிரசன்டேஷன் வந்துச்சா பா சார்? சார் வந்துருச்சு பிரசன்டேஷன், தெரியுது. ஓகே, பிரசன்டேஷன் வருது சார். பிரசன்டேஷன் வருது சார். பிரசன்டேஷன் வருது. ஃபுல் ஸ்கிரீன் இல்ல சார், ஆஃப் ஸ்கிரீன் தான் வருது. ஃபுல் ஸ்கிரீன் வரல. வந்துருச்சா? ஃபுல் ஸ்கிரீன் வரல சார், ஃபுல் ஸ்கிரீன் வரல. பாக்குறேன். ஓகே ஓகே, வந்துருச்சிங்களா? எஸ் சார். ஓகே பா, கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஃபுட் ஃபார் சாத்வீகம் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி வெஜிடேரியன் ஃபுட், ஸ்ப்ரவுட்ஸ், லீஃபி வெஜிடபிள்ஸ், அதே மாதிரி நிறைய பழங்கள் எடுத்துக்கலாம், வாட்டர் நிறைய எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு நல்ல 50 கிலோ இருக்காங்க, லேடிஸ்லாம் 50 கிலோ இருப்பாங்க, அவங்கெல்லாம் 3 லிட்டர் தண்ணி குடிக்கலாம் ஒரு நாளைக்கு. ஜென்ஸ் ஆவரேஜா 75 கிலோ வரைக்கும் இருப்பாங்க, அவங்கெல்லாம் 5 லிட்டர் தண்ணி குடிக்கலாம் ஒரு நாளைக்கு, ரைட்? அது மாதிரி எவ்ரி மார்னிங், ஏர்லி மார்னிங் வந்து 1.2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து அதற்கு பேர், அழகான பேர் வச்சிருக்காங்க, உஷா பானம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க.
என்ன, காலையில எழுந்த உடனே நம்ம பல் துளக்காமல் குடிக்கணும்ன்றாங்க. முந்தின நாள் இரவே வந்து பல் துளக்கிட்டு வாய நல்லா சுத்தமா வச்சுட்டு அதுல குடிக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா நம்முடைய பல் துளக்கக்கூடிய முறை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய பேஸ்ட் எல்லாமே டிட்டர்ஜென்ட் மாதிரி தான் இருக்கு. நம்ம எப்படி மோசமா சொல்றேன்னு நினைக்காதீங்க, ஆனாலும் அதுதான் உண்மை. டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா, அது மாதிரி நல்லா கழுவி விட்டதுக்கு அப்புறம் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரிதான் நம்ம வாயு பிரஷை வச்சு பேஸ்ட போட்டு நல்லா பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் உணர்ந்து போயிருக்கும், உணர்வான ஃபீலிங் இருக்கும் ரைட்டா. அப்போ நம்முடைய உமிழ்நீர் சுரப்பு தடைப்பட்டு இருக்கும். அந்த பிரஷை வச்சு பேஸ்ட் வச்சு தேய்க்கும் போது பிரஷ் பரவாயில்ல, பேஸ்ட் தேய்க்கும் போது இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாம் வச்சு தேய்க்கும் போது வாய் உலர்ந்து போய் சிறிது நேரத்துக்கு உமிழ்நீர் வராம இருக்கும். ஆனா அந்த வாட்டர் தெரப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பிடித்த ஒரு பழரசத்தை பருகிற மாதிரி சிப் பை சிப் என்ஜாய் பண்ணி குடிக்கணும்ன்றாங்க ரைட்டுங்களா. அதனால அந்த 1.2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை நல்லா என்ஜாய் பண்ணி சிப் பை சிப் குடிங்க ரைட். முதல்ல வந்து சிரமமா இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கத்துல வந்துடும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மிளகு தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து வாயில போட்டுப்பாங்க. அந்த காரம் இருக்கிறதுனால தண்ணீரை வந்து நிறைய அவங்களால குடிச்சிட முடியும். சிலர் வந்து கொஞ்சம் தூரம் அப்படி நடந்துட்டு வந்து குடிப்பாங்க, அவங்களால குடிச்சிட முடியும் ரைட்டா. இது குடிங்க, ரொம்ப 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 நல்லது. இந்த தண்ணீர் வந்து முந்தின நாள் இரவே நம்ம ஒரு காப்பர் பாத்திரத்துல வச்சுட்டு மறுநாள் எழுந்து கொடுத்தோம்னா அந்த தண்ணீர் வந்து மருத்துவ குணம் மிக்கதாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காப்பர் பாத்திரத்துக்கு அந்த பலன் உண்டு. நம்ம வீட்டுல செம்பு பானை, காசி பானைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பித்தளை குடம் இதெல்லாம் சொல்லுவாங்க. முன்னாடி அதெல்லாம் வச்சுதான் நம்ம தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தோம், மண்பானை எல்லாம் வச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த மூணுமே அருமையான விஷயம், நமக்கு நோய் வராமல் காப்பாற்றக்கூடிய விஷயங்கள். இந்த காசிப்பானை கழுவுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லி கழுவி ஒரு சாக்குல வச்சு மேல வச்சுட்டாங்க, பரன்ல வச்சுட்டாங்க. அதே மாதிரிதான் பித்தளை குடம், மண்பானையும் அதை மெயின்டைன் பண்றதுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லி நிறைய வீடுகள்ல பயன்படுத்துறது இல்ல. இன்னைக்கு நிறைய வியாதிகள் வருது, எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போச்சு. தயவு செய்து நம் வீடுகளில் இருக்கக்கூடியவற்றை எல்லாம் பரனிலிருந்து இறக்குவோம், பயன்படுத்துவோம். சிரமம்தான் கழுவுறதெல்லாம், சுத்தம் பண்றதெல்லாம் சிரமம்தான். இருந்தாலும் கொஞ்சம் பார்க்காம நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், ஆரோக்கியமும் அருமையாக இருக்கும். இது அதனுடைய பலன் சொல்றாங்க. காப்பர் வெசல்ல வச்சு குடிச்சா என்னென்ன பலன் அப்படின்னு சொல்றாங்க, ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. நமக்கு நேரம் பொன்னானது, அதனால பாஸ் பண்ணி போறோம் ரைட். நிறைய வியாதிகள் தண்ணீர் குடிக்கிறதுனால குணமடையுதுன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே கொடுத்துருக்காங்க. 4449 வியாதி குறைதான் வாட்டர் தெரப்பி பண்ணா சரிங்களா. அதனால தயவு செய்து உங்களுடைய உடல் நலனின் மீது அக்கறை கொண்டு வாட்டர் தெரப்பி பண்ணுங்க. இதெல்லாம் குணமாகக்கூடிய வியாதி. ஒரு நாள்ல என்ன குணமாகுது, ஒரு வாரத்துல, ஒரு மாசத்துல, அது மாதிரி வேலிடிட்டி மாதிரி 90 நாள் வேலிடிட்டி அவங்க கொடுக்கறது இல்ல, இருந்தாலும் 90 நாள்ல 180 டேஸ்ல குணமாகக்கூடிய வியாதிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால வாட்டர் தெரப்பி நம்ம பண்றோம் ரைட். வார்ம் வாட்டர் குடிச்சா நல்லதுன்னு சொல்றாங்க. பிளட் வெசல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேங்க் பண்ணுமா. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு டம்ளர் வார்ம் வாட்டர் குடிச்சா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரசம் சாப்பிடுறோம் இல்லையா, அதெல்லாம் அந்த கான்செப்ட் தான். நம்ம வார்ம் வாட்டர் கொஞ்சம் ஒரு 2 சிப்பு குடிச்சா கூட நல்லது, நம்ம கொழுப்பை வந்து குறைக்கும் அப்படின்னு. சாப்பிடும் போது தண்ணீர் குடிக்க கூடாது, ஏன்னா அப்படி குடிச்சோம் அப்படின்னா சாப்பிடுறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய செரிமானத்திற்கு வேண்டிய அந்த கெமிக்கல்ஸ் உள்ள வரும் இல்லையா, அதெல்லாம் பூரா டைல்யூட் பண்ணி விட்டுறாங்க. அதனால தயவு செய்து சாப்பிடும் போது, சாப்பிடுவதற்கு முன்பாக பின்பாக அரை மணி நேரத்துக்கு உள்ளர தண்ணீர் குடிக்க வேண்டாம். ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியோ பின்னாடியோ தண்ணி குடிச்சுக்கலாம், தவறு எதுவும் கிடையாது சரிங்களா. ஐஸ் வாட்டர் குடிக்கவே கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி குடிக்காதீங்க. நீங்களே விசிட்டிங் கார்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் வியாதிக்கு. அதனால அந்த மாதிரி தப்பு நம்ம வந்து பண்ணக்கூடாது. கோல்டு வாட்டர் வேண்டவே வேண்டாம். அடுத்து ஒரு அருமையான விஷயம், ஆயில் புல்லிங் ரைட். ஆயில் புல்லிங் அப்படின்றது நல்ல ஒரு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்பூனு எடுத்து அதை வாயில போட்டு நல்ல கொப்பளிக்கிறோம் மேலே கீழே. அது மாதிரி நம்மளுடைய ஈவின் பகுதிகள், கடவாயில எல்லா பகுதியிலையும் போய் அந்த நல்லெண்ணெய் உள்ள போற மாதிரி 15 to 20 minutes நம்ம வந்து காகல் பண்றோம் ரைட்டுங்களா. என்ன நடக்கும் பண்ணினா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் பூரா வெளியில எடுத்துட்டு வந்துருது. அதாவது வியாதியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம உடம்ப விட்டு நீக்கிடுது சரிங்களா.
அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நடக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆயில் புல்லிங் மூலமாக நமக்கு நடக்கும், டீடாக்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அது மாதிரி நம்முடைய வாய் அப்படின்றதுதான் உணவுக்கு மட்டுமல்ல வியாதிகளுக்குமே நுழைவாயிலாக இருக்கலாம், சரிங்களா? அதனால அதை சுத்தமாக வைத்துக் கொள்வது நல்லது. அதே மாதிரி ஸ்ட்ரென்தன்டா இருக்கணும், பல்லு வந்து ஸ்ட்ரென்தனா இருக்கணும், கம்ஸ் ஸ்ட்ரென்தன்டா இருக்கணும், ஜாஸ் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரைட்? அதனால இது கண்டிப்பாக பண்ணலாம், தயவு செய்து பண்ணுங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப 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 நல்லது, ரைட்? நம்முடைய பேட் பிரீத் போயிடுன்றாங்க, வாய் துர்நாற்றம் சில பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், உள்ள வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய கோளாறுகள் வந்து வெளியில இந்த துர்நாற்றமாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த கோளாற இது நீக்குதுன்னு சொல்றாங்க, ரைட்டுங்களா? உள்ள இருக்கக்கூடிய புண்ணை வந்து இது நீக்கிருது அப்படின்னு சொல்றாங்க, அதனால இதை செய்யலாம். தோல் பகுதிகள் நல்ல பளபளப்பாக இருக்குன்றாங்க, ரைட்? அதனால நிறைய பழங்கள் இருக்கு, நம்முடைய லிப்ஸ் பளபளப்பா இருக்குமா, மவுத்துக்கு நல்லது, த்ரோட்டுக்கு நல்லது, நிறைய. அடுத்து நம்ம போகலாம், நமக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய கொடுக்கக்கூடியது. பாருங்க, ஒரு மோசமான விஷயம், காத்த விற்கிறாங்க 6 லிட்டர் ஆக்சிஜன் 635 ரூபான்னு சொல்லி பிளிப்கார்ட்ல கூட கிடைக்குதான். சென்னையிலயும் இது மாதிரி ஒரு ஸ்டால போட்டு நின்றுட்டு இருக்கான். அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். தயவு செய்து பிராணாயம் எல்லாம் பண்ணுங்க, யோகி பிராக்டிசஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு மோசமான சிச்சுவேஷனுக்கு நம்ம போக கூடாது. தண்ணியை பாட்டில வாங்கி குடிக்கிறோம், அடுத்து காத்தையும் இது மாதிரி வாங்கக்கூடிய சூழ்நிலை வரவே கூடாது, ரைட்? இது வந்து திருமூலரனுடைய பாட்டு, புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கில் உறுப்பு சிவக்கும் ரோமும் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே அப்படின்றாரு. நம்ம எடுத்துக்க வேண்டிய வரிகள் உறுப்பு சிவக்கும் ரோமும் கருக்கும், ரைட்டா? அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வயது ஆகாது, என்னென்னைக்கெல்லாம் பிராணாயாமம் செய்றீங்களோ, யோகா செய்றீங்களோ, அன்றைக்கு பூராமே உங்கள் உடம்பு அன்றைக்கு இருக்கக்கூடிய வயதிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? ஓகே, குட். இந்த வாயுக்கள் பாருங்க, இவ்வளவு வாயுக்கள் இருக்கு, பிராண உதான வியான சமான அபான நாக கூர்ம கிருகர தேவதத்த தனஞ்செயன்னு சொல்லி உடல் இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த வாயுக்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு. நாகங்கிற வாயு நச்சுக்களை வெளியேற்றுதான். கூர்மன் கொட்டாவி, அதாவது கண்ணுல நிக்கக்கூடிய வாயு கண்களை மூட இமைக்க கண்ணீர் வர்றதற்கு உதவுது. கிருகரங்கிறது தும்மல் போடுறதுக்கு. தும்மல் போடுறது எதுக்காகன்னா, நம்ம உடம்புக்குள்ள எந்த தூசியும் மாசும் போகக்கூடாது. அப்படி நுழைய வந்துச்சுன்னா தும்மல் மூலமாக இது வெளியே அனுப்பி விட்டுறோம், பசியை உண்டு பண்ணும். தேவதத்தன்கிறது கொட்டாவீரிக்கல் உண்டாகிறதுக்கு இது காரணமாக இருக்கிறது. அது மாதிரி 9 வாயுக்களுடைய அப்படின்னு சொல்றாங்க, இதெல்லாம் ஓகே. அடுத்து பாருங்க, நல்ல வாயுக்கள் பத்தியும் பார்க்கலாம். அது கொஞ்சம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருந்திருக்கும். இது பாருங்க, பிராணவாயு, நம்ம அதை தான் பயிற்சி பண்ண போறோம். மூச்சு பயிற்சி நம்ம உடல் முழுவதும் பரவ செய்து ரத்த ஓட்டம் சுவாசத்தெல்லாம் நடத்துறது, இதுதான், ரைட்டா? நம்முடைய சிந்தனைகள் என்னன்னா இதான், அது கழுத்து பகுதி முகமெல்லாம் அப்படியே நேராக இருப்பதற்காக, அப்புறம் ஏப்பம் வாந்தி இந்த இயக்கங்களை நடத்துறதுக்காக உதவுது. வியான வாயுங்கிறது மார்பு பகுதியில இருக்கும், நம்ம நாடி நரம்பு மூலமாக உடலும் பரவி உடலுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கறதுக்காக, அதே மாதிரி நரம்புகளை கண்ட்ரோல் பண்றதுக்காக, ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் ரொம்ப முக்கியம். ஆக்சிஜன் உடம்பு முழுவதும் செல்ல வேண்டும், அதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாயுவாக இது இருக்கு. சமான வாயு தொப்புள் பகுதியில் இருக்கும், பசி எடுக்க பெண் பண்ணிக்கிறதுக்கு, தாகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு, செரிமான சக்திக்கு, எல்லாத்துக்குமே இதுதான் காரணம். அபான வாயு நம்ம உடம்புல உருவாகக்கூடிய மோசமான விஷயங்களை வாயுவாக வெளியில ஏத்திக்கிறதுக்கும், மலஜலம் கழிவதற்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே, கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உதவக்கூடிய ஒரு வாயுவாக இது இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு முத்திரை இருக்கு, அதை செஞ்சோம் அப்படின்னா உடல் மிகச்சிறப்பாக இருக்கும். கழிவுகள் முற்றிலுமாக உடம்பு விட்டு நீங்கிருச்சுன்னா நம்ம உடம்புக்கு
வியாதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இயப்பங்கள் மூலமாக காற்று உள்ள இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் வெளியில போகுது, வேண்டாத விஷயங்கள் வெளியில போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். பொதுவாக நம்ம நார்மலா சுவாசிக்கிறது ரொம்ப ஷாலோ பிரீதிங் தான் சொல்லுவாங்க. அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போதுங்க மூச்சு காற்று அப்படின்னு சொல்லுவோம். பட் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. முழுமையாக நுரையீரலுடைய கொள்ளளவிற்கு நம்ம காற்றை உள்ள நிரப்பி வெளியில வெளியேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அசுத்த காற்றை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, பொதுவா வந்து ஆக்சிஜனை நம்ம ரத்தத்துல சேர்த்து ரத்தத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறதுதான் அந்த சுவாசம். அதுதான் லங்ஸ் பண்ணுது. லங்ஸ் சப்போர்ட்ஸ் ஹார்ட் இல்லையா, அது நமக்கு தெரியும் ரைட். சோ அந்த பணி சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா நம்ம பிராணாயாமம் செய்யணும். அப்போ அந்த சுத்தமான காற்று உடம்பு முழுவதும் எடுத்து செல்லப்பட்டு உடம்புக்கு ஆற்றலை கொடுக்கிறது. ஒவ்வொரு பகுதிக்கும் போது ஆக்சிஜன் போகும்போது நம்முடைய செல்கள் பளபளப்பா மாறுமாம். முக்கியமான விஷயம், நீங்க பிராணாயாமம் செய்ய 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 உங்களுடைய முகம் ஒளிவானதாக மாறும். ஒளிவட்டம் தெரியுது, நல்லா படிச்சவன அப்புறம் சொல்லுவாங்க, பாரு ஒரு ஒளிவட்டம் தெரியுது அவன் தலைக்கு பின்னாடி அப்படிம்பாங்க. உண்மையிலேயே பிராணாயாமம் செய்ய 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 நம்மை உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய புறப்போர்வையான ஆராசம் சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணப்படும் அப்படின்றாங்க. அது ஆற்றல் பொருந்தியதாக மாறுது, ஒளி பொருந்தியதாக மாறுதுன்னு சொல்றாங்க. அதனால நம்ம கண்டிப்பாக நம்ம பிராணாயாமம் செய்யறது ரொம்ப நல்ல விஷயம் ரைட்டுங்களா. நம்ம செஸ்ட்ல இருந்து பிரீத் பண்ணாம அடிவயத்துல இருந்து பிரீத் பண்ணா ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம பிராணாயாமம் அப்படின்னா தெரியும், இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம், நீங்க ப்ரௌஸ் பண்ணியும் பாத்துக்கோங்க. பலன் என்னென்ன பிராணாயாமம் பண்ணோம்னா என்னென்ன பலன், பிசிக்கல் பெனிஃபிட், நம்ம உடம்புக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்குது, வெயிட் குறையும், நம்ம லங்ஸ் வந்து நல்லா பராமரிக்கப்படும், ஸ்கின் பளபளப்பா இருக்கும், இம்யூனிட்டி கூடும் சரிங்களா. இது வந்து உடம்புக்கு சாப்பிடும் போது நம்ம அளவறியாம நம்ம வாடகை சாப்பிட்டுட்டு இருப்போம், நாக்கு கடுமையாகி அருமையா சாப்பிடுவோம் ரைட். பிராணாயாமம் செய்யும் பொழுது அதுவே உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டது போதுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கும். இது பிராணாயாமம் செஞ்சு பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் ரைட். அதே மாதிரி நம்முடைய பிரெயின்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். எல்லாருக்குமே தேவை, வியாபாரியாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, கணிப்பொறி வல்லுநர்களாக இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் எந்த இன்ஜினியராக இருந்தாலும் சரி, பிரெயின் கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கணும். தூக்கம் வராமல் இருக்கும் வயதானவங்களுக்குலாம் அது போகும். தென் ஸ்ட்ரெஸ் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டும் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பிராணாயாமத்தினுடைய பலன்கள். எல்லாரும் செய்யலாம். இந்த சகோதரிகள் பலன்கள் எல்லாம் நம்ம மூச்சு காற்று உள்ள இழுக்கும் போது ஆயிரக்கணக்கான சேனல்கள் வழியாக போகுது, நாடின்னு சொல்லுவாங்க, அது வழியாக போகுது, அந்த எனர்ஜி சென்டர்ஸ் கடந்தும் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கராஸ் அப்படின்னா உள்ள அடிவயத்துல கீழ்ப்பகுதியில இருந்து ஆரம்பிக்கும், மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்பூரகா, அநாகதா, விசுத்தா, ஆக்ஞா, சகசரா, இந்த ஏழு சக்கராஸ் இருக்கு. எம்எஸ்எம் ஆவாஸ் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது ஞாபகம் வச்சுப்போம் ரைட். இந்த சக்கராஸ் எல்லாமே சீரான இயக்கத்துல இருக்கும். நான் ஏன் நேர நிமிந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு ஓஸ் பைப்ல தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதை மடக்குனீங்கன்னா அதனுடைய தண்ணி ஃப்ளோ வந்து குறையும் இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம நேர உட்கார்ந்து இருந்தாதான் உள்ள பிரபஞ்சத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாமே சீரான ஓட்டத்துல இருக்கும். நம்ம மடங்கியோ சுருங்கியோ பூன்போட்டோ உட்கார்ந்தோம்னா ஆற்றல் தேக்கம் ஏற்படும், முழுமையான அளவுல நம்ம உடம்புக்கு ஆற்றல் கிடைக்காது சரிங்களா. நேர நிமிர்ந்த நிலையில உட்கார்ந்து பிராணாயாமம் பண்ணுகின்ற பொழுது ஆங்காங்கு இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நமக்கு எங்கன் எனர்ஜெட்டிக் ஃபீலிங் இருக்கும், நம்ம லுக்கும் அது மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ பிரீதிங் அப்படின்றதா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆக்ட் ஆஃப் லைஃப், மனிதனுடைய முதலும் கடைசியுமான செயல் அப்படின்னு சொல்றாங்க ரைட். இந்த பிராணாயாமம் எப்ப செய்யணும் அப்படின்னா நாலுல இருந்து ஆறு மணிக்குள்ள செய்யணும். நாலுல இருந்து ஆறு மணிக்குள்ள அப்படின்னா நடுநாத்திரிலான்னு சொல்லி கேட்பாங்க பசங்க எல்லாம். அந்த நேரத்துல ஓசோன் லேயர் கீழே இறங்கி வருமா, அப்படி கீழே இறங்கி வருகின்ற பொழுது நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நிறைய ஆற்றல் அதிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. நாலு மணிக்கெல்லாம் முடியாது சார் அப்படின்னா ஒரு அஞ்சரைக்காவது செய்யுங்க, அப்பதான் நமக்கு நல்ல பலன் இருக்கும். சரி நான் பகல்ல செய்யறேன் சார், எனக்கு காலையில படிக்க வேண்டியிருக்கு, அப்பதான் நான் நல்லா படிப்பேன் அப்படின்னா
நீங்க சாப்பிட்டு 4 மணி நேரம் ஆச்சுன்னா செய்யலாம், ஆனா அந்த அதிகாலையில செய்யக்கூடிய எஃபெக்ட் வந்து நமக்கு இருக்காது, பலம் இருக்கும். ஆனா ரைட், சாயந்தரமான ஒரு 6 மணிக்கு செய்யலாம், அது மாதிரி மதியானம் மிக மெல்லிய பயிற்சியில் மட்டும் செய்யணும். மதியான நேரத்துல ரொம்ப கஷ்டமானதெல்லாம் செய்யக்கூடாது. உணவுக்கும் பிராணயாமாவுக்கும் 4 மணி நேரம் கேப் இருக்கணும், பாத்துக்கோங்க. உடை நம்ம இலகுவா கை கால்களை மூவ் பண்றதுக்கு இலகுவா இருக்க மாதிரியான உடைகள் இருக்கலாம், சரிங்களா? எங்க உட்காந்து செய்யலாம் அப்படின்னா, காற்று உள்ள வந்து வெளியில போற மாதிரி இருக்கக்கூடிய இடம், காற்று சலவை செய்து கொண்டே இருக்கப்பட வேண்டும். நம்முடைய தலைவாசலுக்கும் பின்வாசலுக்கும் நடுவில் உட்காந்து செய்யலாம், அது மாதிரி நல்ல ஜன்னல் இருக்கக்கூடிய ரூம்ல உட்காந்து அருமையா செய்யலாம். அந்த காற்று சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும், அதன் விளைவாக நமக்கு நிறைய ஆற்றல் கிடைக்கும். நான் மொட்டை மாடியில போய் உட்காந்து செய்யலாமா சார்? தாராளமா செய்யுங்க, அங்க வேற ஏதாவது தொந்தரவு இல்லாம இருக்கணும், அதனால அதையும் பார்த்துக்கோங்க. கூட்டாக உட்காந்து வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து செஞ்சா அதனுடைய பலன் இன்னும் அதிகமாகும். எல்லாரும் செய்யலாம், பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. கொடிது கொடிது முதுமை கொடிது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஔவையார் வேற மாதிரி பாடியிருப்பாங்க, நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். ரைட், அந்த முதுமையில வியாதி வந்த முதுமை ரொம்ப 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 கொடுமை. அதனால அந்த முதுமையில் இருக்கக்கூடிய வியாதிகளை போக்கணும் அப்படின்னா, நம்ம தீவிரமாக மூச்சு பயிற்சி யோக பயிற்சிகள்லாம் செஞ்சோம்னா நமக்கு அந்த ஏஜிங் சிக்னஸ் வரவே வராது. ரைட், ஆசனம் பத்தி முதல்ல பாக்குறோம். சுகம் ஸ்திரம் ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வகையான ஆசனம் நம்ம இங்க பாக்குறோம், நிறைய இருக்கு, அதுல அந்த 3 வகையானது பாக்குறோம். முதல்ல இருக்கக்கூடியது வஜ்ராசனம், நடுவுல இருக்கக்கூடியது பத்மாசனம், லோட்டஸ் பாஸ்டர்னு சொல்லுவோம். நார்மலா நம்ம நிமிர்ந்த நிலையில உட்காந்துருப்போம் இல்லையா, அது வந்து சுகாசனம் அப்படின்னு சொல்றோம். இது இந்த 3 ஆசனம். இந்த 3 ஆசனம்ல பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வஜ்ராசனம் தான். சின்ன பிள்ளைங்க முட்டி போட்டு உட்காருவாங்க இல்லையா, அதுதான் பெஸ்ட் ஆசனம். ரைட், அடுத்தது அதோட ஒரு மூச்சு பயிற்சி சேர்த்துக்கிறோம், ஒரு முத்திரையோட சேர்த்துக்கிறோம். ஆசனம், மூச்சு பயிற்சி, முத்திரை, இந்த 3 சேர்ந்ததுன்னா அதுதான் பிராணயாமம், சரிங்களா? சோ இந்த 3 சேர்த்துதான் நம்ம பிராணயாமம் அப்படின்னு சொல்றோம். ரைட், அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். வஜ்ராசனம் பாருங்க, இந்த சின்ன குழந்தை போட்டிருக்கு, ஒரு கர்ப்பிணி தாய் போட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்லா சொல்றாங்க, சோதரிகள்லாம் செய்து காமிக்கிறாங்க. பாருங்க, பத்மாசனம் நம்ம பிரதமர் அவர்களே செய்து காமிக்கிறார் நமக்காக. கௌதம புத்தா நம்ம பத்மாசனத்துலதான் உட்கார்ந்துருப்பாங்க. நல்ல அருமையான நிமிர்வு உடம்புக்கு இருக்க வேண்டும் செய்யும் போது. ஓகே, குட். மூச்சினுடைய 4 நிலைகள் என்ன அப்படின்றத பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸலேஷன். எந்த ஒரு யோக பயிற்சியும் செய்யும் போது உள்ளிருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றிட்டு தான் ஆரம்பிக்கணும். நீங்க நிறைய பயிற்சிகள் தொடர்ச்சியாக செய்யும் போது முதல்ல செய்யக்கூடிய பயிற்சியில மூச்சு காற்றை வெளியே ஏற்றணும், அதான் எக்ஸலேஷன். மூச்சு காற்று வெளியேற்றியாச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு எம்டியா வச்சுக்கணும், மூச்சு காற்றே இல்லாத மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறமாக மூச்சு காற்று வெளியில போனதுக்கு அப்புறம் மென்மையாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுக்க ஆரம்பிக்கிறோம். எப்போ தேவையோ அப்ப உள்ள இழுக்க ஆரம்பிக்கலாம். மூச்சு காற்று உள்ள நிரம்பியாச்சு அப்படின்னா அந்த நிரம்பிய நிலையில கும்பகா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜ்ல முழுமையான ஸ்டேஜ்ல கொஞ்சம் எவ்வளவு உங்களால உள்ள வச்சிருக்க முடியுமோ அவ்வளவு நேரத்துக்கு அந்த மூச்சு காற்றை உள்ள வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் எப்போ விடலாம்னு தோணுதோ அப்போ மூச்சு காற்றை வெளியில விட்டுறீங்க, சரியா? சோ முதல்ல வெளியில விடுறோம், எம்டியாவே வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் உள்ள இழுக்கிறோம், அதுக்கப்புறம் முழுமையா வச்சிருக்கோம், அப்போ எப்போ விடணும்னு தோணுதோ அப்ப விட்டுறோம். இது கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சாதாரணமா எல்லாரும் செய்யறது தான், நான் கொஞ்சம் பாயிண்ட் பை பாயிண்டா பிரிச்சு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் ஆழ்ந்த சுவாசம் எடுங்க. டாக்டர்கிட்ட போன உடனே இழுத்து மூச்சு விடுங்க பாருல, அப்ப டென்ஷனா இழுத்து மூச்சு விடுவோம். அது மாதிரி இல்லாம நம்ம பொறுமையா என்ஜாய் பண்ணி நம்ம இழுக்கக்கூடிய இந்த மூச்சு காற்று நமக்கு ஆரோக்கியத்தை தரப்போகுது, அழக தரப்போகுது, நம்மளை பொழிவு மிக்கவராக மாற்றப்போகுது அப்படின்னு என்ஜாய் பண்ணி பண்ணணும். முகத்துல ஒரு அருமையான புன்னகையை வச்சுட்டு பண்ணணும். ரைட், அப்பதான் நல்ல பலன் கிடைக்கும். ரைட், அப்போ மூச்சு காற்றை வந்து முடிந்த அளவு எல்லா நேரங்கள்லையுமே முழுமையான சுவாசத்துக்கு பழகிக்கிட்டே வரணும். உங்க ரூம்ல நீங்க எழுதி போட்டுக்கோங்க, முழுமையான சுவாசம் முழு மனிதனாக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை பாக்குறப்ப பூராமே நீங்க ஆழ்ந்த சுவாசம் மேற்கொள்ளலாம், சரியா? அப்படி ஆழ்ந்த சுவாசம் மேற்கொள்ளும் போது உங்களுடைய வயதாவது தடுக்கப்படுகிறது. ரைட், மரணத்தை தள்ளி போடுறோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், மரணம் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன். வியாதி இல்லாம இருக்கலாம்,
ரைட்டுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரைட், ஓகே. செக்ஷனல் பிரீதிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அப்டாமினல், அடிவயிற்று பகுதி, செஸ்ட், அப்புறம் அப்பர் லோவர், அப்புறம் முழுமையான சுவாசம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நுரையீரல்ல லோயர் லோவர், மிடில் லோவர், அப்பர் லோவர் மூன்று பகுதி இருக்கு. அந்த மூன்று பகுதியையும் பிரிச்சு அதற்கு பயிற்சி கொடுக்குறோம். அதுதான் இந்த செக்ஷனல் பிரீதிங் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஓகே, இது பாருங்க எப்படி பண்ண போறோம் அப்படின்றதுக்கு சிம்பிளா. இதுக்கு வேற மெத்தட் இருக்கு, இது எளிமையான மெத்தட். வேற ஒரு மெத்தட்ல பாஸ்டர், டிஃபரெண்ட் பாஸ்டர் வச்சு செக்ஷனல் பிரீதிங் பண்ணுவோம். அது இருக்கட்டும், உங்களுக்கு எளிமையா இருக்கக்கூடியதை நான் நீங்க சொல்லித்தரேன். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்டாமினல் பிரீதிங், அதாவது டயஃப்ராமேட்டிக். டயஃப்ராம் அப்படின்றது இந்த நுரையீரல் இருதயத்துக்கு கீழே இருக்கக்கூடியது, டயஃப்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பயிற்சி பண்றதுக்கு சின் முத்திரை, இதுதான் சின் முத்திரை. கையில வந்து நம்முடைய ஃபயர், ஃபயர்னா அந்த தம்பை சொல்லுவோம், அதையும் இந்த காற்றுக்கு உள்ள விரல் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இரண்டுக்கும் உள்ளதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிட்டு இந்த முத்திரைய நம்முடைய பகுதியில வச்சிடறோம். ரைட்டா? கை வந்து நம்முடைய உடம்பு, ரைட், அதுதான் அந்த சின் முத்திரைய வச்சு செய்யக்கூடிய விதம். அதே மாதிரி சின்மய முத்திரை அப்படின்னா, இந்த மூன்று விரல்கள் இருக்கு இல்லையா, மூன்று விரல்களை வந்து அப்படியே மடக்கிக்கிறோம். சின்மய முத்திரை, அது தொராசிக் அப்படிம்பாங்க, இன்டர்கோஸ்டல் அப்படின்றது. அடுத்தது கிளாவிகுலார் அப்படின்னு சொல்றது ஆதி முத்திரை. இப்படி வச்சிருந்தோம் இல்லையா, சின்மய முத்திரை அப்படின்றது இந்த பெருவிரல் இருக்கு பாருங்க, பெருவிரலை அப்படியே ஜென்ட்லா மடக்கிறோம். மடக்கி இது குளக்கட்டைக்கு உள்ள பூர்ண வப்பம் இல்லையா, அது மாதிரி வச்சோம்னா அது பேரு ஆதி முத்திரை. ஆதி முத்திரை அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பிரம்ம முத்ரான்னு சொல்லுவாங்க. பிரம்ம முத்ரா அப்படின்னா அந்த தொடைப்பகுதியில வச்ச அந்த கையவே உள்ள அடிவயிற்று பகுதியில கொண்டு போய் வச்சோம்னா அது பிரம்ம முத்திரை. அதுக்கு பேர், இன்னொரு பேர் இருக்கு, பூர்ண முத்திரை அப்படின்னு பேரு. இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யற மாதிரி அமைப்பு, அந்த இதுக்கு பேரு பூர்ண முத்திரை. உடனே நம்மளால கேட்பாங்க, இந்த மூணு செய்யறது போல அதை மட்டும் செஞ்சா போதுமான்னு, அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தனித்தனியா தான் அதற்கு பயிற்சி கொடுக்கணும். சரியா? ஓகே, அப்போ சின்முத்ரா, சின்மய முத்ரா, ஆதி முத்ரா, பூர்ண முத்ரா, ரைட், இந்த நாலு முத்திரையும் செய்ய போறோம். உங்களுக்கு அந்த படங்கள் வந்து அதை காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, குட். ஸோ இந்த செக்ஷனல் பிரீதிங் பாக்குறோம். அதனால என்னன்னு பாக்குறோம், இந்த மூன்று ஆசனங்கள், ஏதோ ஒரு ஆசனம், சிறந்த ஆசனம் வஜ்ரம்னு பார்த்திருக்கோம், அதுல உட்கார்ந்து செய்யலாம். இதெல்லாம் அந்த செக்ஷனல் பிரீதிங்கினுடைய பெனிஃபிட்ஸ். லங்ஸை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கும், எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும், ஆக்சிஜன் நல்லா இருக்கும், உடம்பு களைப்பின்றி இருக்கும், இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. இப்போ முதிரைகள் பாக்குறீங்க, முதிரைகள் நிறைய முதிரைகள் இருக்கு. இப்படி தம்ஸ் வச்சு காமிச்சோம்னா அதுதான் ஃபயர், நான் ஃபயரா இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேன் சுத்துதா அப்படின்றத இப்படி காமிப்போம்னால இந்த விரல் வந்து ஏருக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் இப்படி ஆட்டோமேட்டிக்கா அப்படி வச்சோம்னாலே வானம் பார்த்த மாதிரி இருக்கும் இந்த நடுவிரல், ஸ்பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த விரல்ல வந்து மோதிரம் போடுவோம், இந்த ரெண்டாவது விரல்ல மோதிரங்கிறது தங்கம், தங்கம் பூமியில இருந்து எடுப்போம், எந்த உலோகமா இருந்தாலும் சரி பூமியில இருந்து எடுப்போம். ஸோ அந்த விரலுக்கு பேர் வந்து எர்த்து, ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கோங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் சுண்டு விரல், மிஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து வாட்டர். ஸோ அஞ்சு விரல்கள்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு, அதை வச்சுதான் முத்ரை பண்றாங்க. அப்போ முத்ரை அப்படின்றது பெரும்பாலும் பெருவிரலை கனெக்ட் பண்றோமோ அதை பொறுத்துதான் அதுக்கு பேர் வருது. சரிங்களா? ரைட், இந்த மாதிரி முத்திரைகள் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ரைட், குட். சி, இங்க பாருங்க, ஆகாச முத்ரா அப்படின்னா அந்த மேல ஆகாயத்தை காமிச்சிச்சு இல்லையா, அந்த நடுவுரலையும் இதையும் ஒருங்கிணைச்சோம்னா ஆகாஷ் முத்ரான்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஞான முத்ரான்றது ஏர், ஃபேன் சொன்னோம்ல, அதை இணைச்சோம்னா ஞான முத்ரை அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இங்க இதுல வந்து அக்னி முத்ரை அப்படின்றது ஃபயரை வந்து எது மேல வைக்கிறோம், இங்க இந்த விரல் மேல வைக்கிறோம். அப்படி வச்சு பண்ணோம்னா இதுக்கு பேரு அக்னி முத்திரை அப்படின்னு சொல்றோம். ரைட், அதுக்கப்புறமாக வருண முத்திரை, இந்த நீரை வந்து நெருப்போட சேர்க்கிறோம், அது வருண முத்திரை. அப்புறம் பிருத்திவி, பிருத்திவின்றது பூமி இல்லையா, அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம்னா அது பிருத்திவி முத்திரை அப்படின்னு சொல்றோம். இது தெரிஞ்சு வச்சுக்கலாம், முத்திரைகள் பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது தொடர்பான வியாதிகள் இருந்தால் நம்ம இந்த முத்திரைகளை வச்சு ஆழ்ந்த நிலையில இப்படி உட்கார்ந்துக்கிட்டோம், அந்த முதிரையை நம்ம கையில வச்சு உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா அந்த தொடர்பான பகுதிகள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பகுதிகள்
முழுமையாக நல்ல பலனடையும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இது தொடர்பாகவும் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. இது நம்ம கொடுக்கறது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்ப நம்ம செக்ஷுவல் பிரீதிங் நான் சொல்றேன், முதிரைகள் வச்சு அதை பார்க்கலாம். ஓகேவா, இது மாதிரி வஜ்ராசனம்ல உட்காந்துக்கிறீங்க, கையில சின்முதிரை வச்சுக்கிறீங்க, சின்முதிரைய நம்ம தொடை பகுதி மேல வச்சுட்டு சரிங்க. அது வந்து 5 தடவை செய்யணும். 5 தடவை செஞ்சீங்கனாலே போதுமானது. சரிங்களா, ஆழ்ந்த சுவாசம் இந்த நிலையில உட்காந்துக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிராணாயமா அப்படின்னா என்னென்னலாம் சேர்ந்தது அதுவும் சொல்லியிருக்கோம், பயிற்சி செய்யணும். ரைட்டா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சின்முதிரையை வைத்து செய்யக்கூடிய பயிற்சிக்கு பேரு அப்டாமினல் பிரீதிங், டயஃப்ராக்மேட்டிக் பிரீதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனுடைய செய்முறைகள் அதனுடைய பலன்கள் எல்லாம் இருக்கு. சின்முதிரை எப்படி வச்சு செய்யறதுன்னு பாக்குறாங்க. இவங்க வந்து வானத்தை நோக்கி வச்சிருக்காங்க, ரைட். நம்ம வந்து செய்யும்போது தொடை பகுதியில கீழ் நோக்கி வச்சு செய்யணும், தொடையில மேல் பகுதியில இந்த மாதிரி வச்சு செய்யணும். ரைட்டா, இதுதான் கரெக்டான ஒரு ஹலோ, கேக்குதுங்களா? ஓகே, சின்முதிரை சின்முதிரையை தொடர்ந்து வந்து ஹலோ, யா, அடுத்தது சின் மயமுதிரை. இந்த 3 விரல்களை மடக்கி பெருவிரலையும் ஆட்காட்டி விரலையும் சேர்த்து பண்ணக்கூடியது. சரிங்களா, இதுவும் 5 தடவை செய்ய போறோம். நம்முடைய பாஸ்டர் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத பாத்துக்கோங்க. வஜ்ராசனத்துல உட்காந்துருக்கோம், நம்முடைய தொடைப்பகுதியில இந்த விரல்களை வச்சு செய்யறோம். சின்மய முதிரை இந்த மாதிரிதான் செய்யணும். சரிங்களா, ஓகே. இதனுடைய பெனிஃபிட் பாருங்க, இந்த மாதிரி பெனிஃபிட் எல்லாம் இதுக்கு இருக்கு. நம்முடைய தொடைப்பகுதியில வச்சு செய்யறோம், இதுதான் செய்முறை. இந்த மாதிரி தொடைப்பகுதியில வச்சு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து விட போறோம். ஆழ்ந்த சுவாசம் அப்படின்றது முதல்ல உள்ளிருக்கக்கூடிய மூச்சு காற்றை வெளியேற்றுறோம், எம்டியா வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எப்போ மூச்சு காற்று தேவையோ அப்போ மென்மையா எடுத்துக்கிறோம். ரொம்ப மென்மைங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், ரைட். மூச்சு காற்றால நுரையீரலை நிரப்புறோம். நுரையீரலை நிரப்பும் போது என்ன நினைச்சுக்கணும்னா, ஒரு கிளாஸ் பாட்டில தண்ணி ஊத்தும் போது எப்படி அந்த தண்ணீர் கிளாஸ நிரப்புமோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போற மாதிரி என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பான ஒரு விஷயம், முகத்துல அருமையான ஒரு புன்னகை இருக்க வேண்டும். இது சின்மய முதிரை, இதனுடைய பலன்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்து இந்த பொண்ணு பாருங்க, கரெக்டா செய்யறாங்க பாத்தீங்களா, இது மாதிரி வச்சு நம்ம செய்யணும். ஓகே, குட். அதுக்கு அடுத்தது அப்பர் லோவரை பிராக்டிஸ் பண்ணக்கூடியது இந்த பயிற்சி. வஜ்ராசனத்துல உட்காந்துக்கிறோம், ஆதி முதிரை வச்சுக்கிறோம், பெருவரல உள்ள வச்சு மடக்கிக்கிறோம். குளக்கட்டையில பூர்ணம் வைக்கிற மாதிரின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதை செய்யறோம், ரைட். இதுதான் ஆதி முதிரை வச்சிருக்கக்கூடிய முறை. இதை தூக்கி நம்மளுடைய தொடைப்பகுதியில வச்சுக்கிறோம். வச்சுட்டு அதே மாதிரி ஆழ்ந்த சுவாசம் 5 முறை செய்யணும். சரிங்களா, இது ஆதி முதிரையை வச்சு செய்யறது. இதே ஆதி முதிரைய தொடைப்பகுதி மேல வச்ச ஆதி முதிரையை எடுத்து நம்முடைய அடிவயிற்று பகுதியில வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி படத்துல காமிச்சிருக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா அது பூர்ண முத்ரா அல்லது பிரம்ம முத்ரா அப்படின்னு பேரு. சரிங்களா, இதை வைத்தும் ஆழ்ந்த சுவாசம் 5 தடவை செய்யறோம், ரைட். இப்போ 5 பாத்திருக்கோம், என்னென்ன பாத்திருக்கோம், 1 சின்முதிரை வச்சு பண்றது, அதுக்கப்புறம் சின்மய முதிரை வச்சு பண்றது, அதுக்கப்புறம் ஆதி முதிரை வச்சு பண்றது. இந்த 3 தொடைப்பகுதி மேல வச்சு பண்றது பார்த்தோம், ரைட்டுங்களா. இந்த 3 போக 4வது பூர்ண முதிரைன்னு சொல்றோம், முழு பாடிக்கும் அப்படின்னு சொல்றோம், முழு லங்ஸுக்கும் சொல்றோம். அது பேர் வந்து பிரம்ம முதிரைன்னு வச்சிருக்காங்க. அதேதான் தொடைப்பகுதியில வைத்த அந்த ஆதி முதிரையை தூக்கி அடிவயிற்று பகுதியில வச்சுட்டோம்னா அதுக்கு பேரு பூர்ண முதிரை அல்லது பிரம்ம முதிரை. அதையும் 5 தடவை கம்ப்ளீட் பிரீதிங் பண்றோம். சரியா, அப்படி பண்ணுகின்ற பொழுது அந்த படத்துல செய்யறாங்க பாருங்க, நல்லா அருமையா வச்சிருக்காங்க, ரைட். அந்த மாதிரி வச்சுக்கிறோம். வச்சு முழுமையான சுவாசம் கம்ப்ளீட் பிரீதிங் பண்ணும் போது நல்ல பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அந்த பலன்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம ப்ரௌஸ் பண்ணி பாத்துக்கலாம். இந்த 4 தான் நம்ம பார்த்திருக்கக்கூடிய செக்ஷனல் பிரீதிங், ரைட்.
இது வீடியோ யூடியூப்ல தான் இருக்க போது. தாராளமாக நீங்க எப்போ வேண்டுமானாலும் இதை எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு டவுட் வர்றப்போ அருமையா செய்யுங்க. ரைட், மூன்றும் சின்முத்ரா, சின்மய முத்ரா, ஆதி முத்ரா, மூணுமே வந்து தொடை மேல வச்சு செய்யறோம், கவிழ்த்து வைத்து செய்யறோம். ரைட், பூர்ண முத்ரா மற்றும் அடிப்பகுதி அடிவயிற்று பகுதியில வச்சு செய்யறோம். சரிங்களா, இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய பிராணயாமம். ஒரு தடவை நம்ம மேல இருந்து பார்த்துட்டு வரலாம் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்றத. முதல்ல ஓம் சாண்ட் பண்றதை பத்தி பார்த்தோம். அதற்கு அடுத்து ஓம் சாண்டிங்க்கு அப்புறமாக என்ன பார்த்தோம், வாட்டர் தெரபி பார்த்தோம். வாட்டர் தெரபிக்கு அப்புறம் வந்து ஆயில் புல்லிங் பார்த்தோம். ஆயில் புல்லிங்க்கு அடுத்தபடியாக நம்ம காற்று மூச்சு காற்றுனா என்ன, அது எப்படி இயங்குது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். உடம்புல என்னென்ன வாயுக்கள் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். அதற்கு அப்புறமாக நம்ம முத்திரைகள்னா என்னன்னு பார்த்தோம். ஆசனம் என்னென்ன ஆசனம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அந்த ஆசனம்ல நம்ம என்ன பிராணாயாமா செக்ஷனல் பிரீதிங் அப்படின்ற ஒரு சின்ன பகுதியை எடுத்து பார்த்துருக்கோம். ஏன்னா யோகா அதுவும் பிராணாயாமன்றது ஒரு மிகப்பெரிய கடல். அந்த கடல்ல ஒரு சின்ன பகுதியை எடுத்து பண்றோம். பிராணாயாமம் பண்ணும்போது உடம்பு ஹீட் ஆகும், ஒண்ணு வேண்டாம், ஊதி பாருங்க, உங்க கைக்குள்ளே ஊதி பாருங்க, ஹீட் ஆகும். நிறைய காற்றை வந்து உள்ள இழுக்கும் போது அந்த விண்ட் பைப்பும் சரி உடம்பும் சரி கண்டிப்பாக சூடாகும். அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு நிறைய தண்ணீர் குடிக்கணும். குடிச்சிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. சரிங்களா, ஓகே. அப்போ நம்ம செக்ஷனல் பிரீதிங்ல நாலு பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்திருக்கோம், சின்முத்ரா, சின்மய முத்ரா, ஆதி முத்ரா, இந்த மூன்றும் தொடைப்பகுதி மேல வச்சு பண்றது. நான்காவது பூர்ண முத்ரா, அது நம்முடைய அடிவயிற்று பகுதியில வச்சு பண்றது. ரைட்டா, ஐந்து முறை இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகே குட், இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சூப்பர் பிரெயின் யோகா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது ஒண்ணும் கிடையாது, நம்முடைய கைகளை எடுத்துக்கிறோம், கிராஸ்ல போடுறோம், காதனுடைய மடல்களை பிடிச்சுக்கிறோம், அழுந்த பிடிச்சி இழுத்த மாதிரி பிடிச்சுக்கிறோம், உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறோம். இது ஒண்ணும் கிடையாது, நம்மளுடைய தோப்பு கரணம் தான். உக்கி போடுறதுன்னு கூட சொல்லுவாங்க ஸ்கூல்ல. நம்ம ஏதாவது ஞாபக மறதியோட இருக்கும்போது நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் காதை பிடிச்சி இழுப்பாங்க இல்லையா, காதை பிடிச்சி நசுக்குவாங்க. அது காரணம் வந்து அதுதான், ஞாபக சக்தி வரும் அப்படின்றது தான். சில பேர் சில டீச்சர்ஸ் வந்து நல்ல டீச்சர்ஸா இருப்பாங்க, காலேஜ்ல கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த டீச்சர்ஸ் லேட்டா வர்ற பசங்க, அதாவது பதட்டமா ஓடி வந்திருப்பான், அவனுக்கு மனசுல ஒரே பதட்டமா இருக்கும். அதை தணிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, லேட்டா வந்த பசங்க எல்லாம் பின்னாடி போய் மனசை கூலா வச்சுட்டு ஜாலியா இது பனிஷ்மெண்ட்ன்னு நினைக்காம சந்தோஷமா செஞ்சுட்டு வாங்க அப்படின்னம்னா, அந்த ஆசிரியர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அன்பாக தப்பாகவே நினைக்காம மாணவர்கள் செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க. பள்ளிக்கூடங்கள்ல நம்ம நிறைய இதை பார்த்துருக்கோம். சரியா, சோ நல்லது. வீட்டுல நம்ம ஒவ்வொருத்தருமே மினிமம் ஸ்டார்ட் பண்ணும்போது 9 தடவையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை 27 முறை நம்ம ஒரு நாளைக்கு செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. அதான் சூப்பர் பிரெயின் யோகா, பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. ரைட், ஞாபக சக்தி கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இதை மட்டும் சொல்லி கொடுக்கறதுக்கே நிறைய $1000 வாங்கிட்டு சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாமே உண்டு. நம்மகிட்ட சொன்னா நம்ம சொல்லி கொடுத்துட போறோம் ஈஸியா இல்லையா. நம்ம எல்லாருமே தமிழர்கள் எல்லாருமே இதுல எக்ஸ்பர்ட்டா தான் இருக்கும். ரைட், பாருங்க அவங்க படம் எல்லாம் போட்டு அழகா கிளாஸஸ் நடத்துறாங்க. இதுல நம்ம வந்து இது ஈஸியா செஞ்சுட்டு போறோம். ஃபாரினர்ஸ் வந்து அவங்க கிளாஸ் நடத்தும் போது சூப்பர் பிரெயின் யோகா அவசியம் நம்ம செய்யணும். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அடுத்து எட்டு நடை. எட்டு நடைங்கிறது இன்றைக்கு ரொம்ப பாப்புலராக இருந்துட்டு இருக்கு. வீட்டுல ஒரு ரெண்டு சேர் தூக்கி போடுங்க, பிளாஸ்டிக் சேரை ஒரு 10 அடிக்குள்ள தூக்கி போட்டு அந்த சேரை சுத்தி 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 எட்டு மாதிரி நடந்தோம்னா முடிஞ்சு போச்சு. வடக்கு நோக்கி போகலாம், அப்புறம் வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் வரலாம். ரைட்டுங்களா, இது பண்ணணும்னா நம்மளுடைய மார்பு செளி தானாகவே வெளியேறும் அப்படின்றாங்க. அது மாதிரி குதிகால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் நல்லதுன்றாங்க. சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு சுகர் நார்மலுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்கால வைத்தியம், சித்தர்கள் பாடல்கள்லாம் இது இருக்கு. நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. தலைவலி தீருமா, நிறைய பேருக்கு தலைவலி எல்லாம் இருக்கும், புஸ்தகத்தை பார்த்தாலே வேற நிறைய பேருக்கு தலைவலி வரும், அதெல்லாம் தீரும்ன்றாங்க. மலச்சிக்கல் தீரும், நிறைய பெரியவங்களுக்கு இது இருக்கும், உட்காந்தே பணிபுரியறவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். கண் பார்வை பளபளப்பாகும், நம்மளாம் செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா, கண் பார்வை வந்து அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செவியினுடைய கேட்பு திறன் நல்லா இருக்கும், நிறைய பேருக்கு வந்து வேண்டியவங்க கூப்பிட்டா கேட்கும், வேண்டாதவங்க கூப்பிட்டா கேட்காது இல்லையா.
அந்த மாதிரிலாம் எல்லாமே எல்லாருமே வேண்டியவங்களாயிருவாங்க. யோகா செஞ்சீங்கன்னா உங்க முகத்துல புன்னகை வரப்போகுது, புன்னகை வந்துட்டா எல்லாருமே வேண்டியவங்களாயிருவாங்க இல்லையா. அதனால இதை கண்டிப்பாக செய்யலாம். உடலிறக்க நோய் எல்லாம் குணமாகுமா, ரத்த அழுத்தம் குறையுமா, நிறைய சொல்றாங்க. 5 கிலோ பிராணவாயு உள்ள போகுதுன்றாங்க. இதை வந்து ஹாஃப் அன் அவர் செஞ்சீங்கன்னா மூட்டு வலி குறையுமா, 40 நிமிஷம் செஞ்சா ரத்த அழுத்தம் போதாம், 1 மணி நேரம் செஞ்சா சக்கர வியாதி போதாம், மற்ற நடப்பயிற்சியை விட 4 மடங்கு சிறந்ததுன்றாங்க. அது மாதிரி சிறுநீரக புள்ளியான புதிகால் பகுதி நல்ல அழுத்தத்துக்கு உட்படுத்தப்படுது, டென்ஷன் ரிலீஸ் ஆகுது. சின்ன பிள்ளை கூட சொல்லுது, இன்னைக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் அப்படிங்குது, அதுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா என்னன்னு தெரியல, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. கண்களுக்கும் நல்லது, மன அழுத்தம் குறையும். சோ இந்த 8 நடை செய்யுங்க. இன்னும் பலன்களை பத்தி நிறைய தெரியணும்னா ப்ரௌஸ் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், உட்காந்த மாதிரியே ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கிரவுண்ட்ல பாத்துருப்பீங்க, நல்லா ஓடிட்டு விளையாண்டுட்டு நம்ம பசங்க எல்லாம் உட்காந்து இப்படித்தான் ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா, கைகளை இப்படி வச்சு பண்ணுவாங்க. இது ஒரு அருமையான ரிலாக்ஸிங் ஆசனா. ரைட், நம்ம வீட்டுல இருக்கோம் இல்ல அலுவலகத்துல இருக்கும்போது செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய தனி அறை நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சவாசனம் அல்லது சாந்தி ஆசனம் வந்து நல்லா படுத்துட்டு கைகளை எல்லாம் நம்ம பக்கத்துல அப்படியே போட்டணும், வேன் இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுட்டு கால்களும் நல்ல தளர்வாக, அந்த கீழே இருக்கக்கூடிய படத்துல இருக்கக்கூடிய சகோதரி நல்லா செஞ்சு காமிக்கிறாங்க. ரைட், அது பண்ணும்போது என்ன செய்யணும்னா நம்முடைய கால் நுனி விரல்கள்ல இருந்து கால் கணுக்கால்கள் எல்லாமே பூரண ஓய்வில் இருக்கிறது, நம்முடைய கால் ஆடு தசைகள் பூரண ஓய்வில் இருக்கிறது, நம்முடைய முட்டி பகுதி தொடைப்பகுதி பூரண ஓய்வில் இருக்கிறது, இடுப்பு பகுதி பூரண ஓய்வில், கழிவு நீக்க பகுதிகள் ஓய்வில், வயிற்றுப்பகுதி ஜீரண மண்டலம், நம்முடைய பல்வேறு விதமான நொதிகள் எல்லாம் ஓய்வில், அப்புறம் மார்பு பகுதி, இருதயம், நுரையீரல் எல்லாம் ஓய்வில், கழுத்து பகுதி எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரோம், தலைப்பகுதி, வாய்ப்பகுதி, மூக்கு பகுதி, கண்கள், காதுகள், இதெல்லாம் அருமையா இருக்கும். இது நம்ம லைவா இப்ப கிளாஸ் எடுக்கிறோம், நேர்ல உட்காந்து பண்றோம்னா இதை உங்களுக்கு எல்லாத்தையும் அருமையா சொல்லி முழுமையா உச்சந்தலை கொண்டு வந்து, உச்சந்தலை கொண்டு வந்தோடனே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல் உங்கள் உச்சந்தலையின் வழியாக ஒளிகளாக உள்ளே புகுகிறது. அப்படி உள்ள வரம் உங்களுடைய தலைப்பகுதியின் உச்சிப்பகுதி நல்ல ஒளி இறங்குகிறது, நெற்றி ஒளி பொருந்தியதாகிறது, கண்கள் பளபளப்பாகிறது, மூக்குகள் பளபளப்பாகிறது, வாய்ப்பகுதி உங்களுடைய உமிழ்நீர் நன்றாக சுரக்கிறது, கழுத்து பகுதி அருமையாகிறது, நெஞ்சு பகுதி நன்ற திறன் தோள்களை உடைய பகுதிகளாக, நெஞ்சு பகுதி நன்றாக பணிபுரிகிறது, லங்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுது, ஹார்ட் நல்லா ஒர்க் பண்ணுது, அப்புறம் உள்ள இறைப்பை அது இது வயிற்றுப்பகுதி முழுமையுமாக நல்லா ஒர்க் பண்ணுது. இப்படியே ஒன்னொன்னா சொல்லிட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா இது வந்து செல்ஃப் கைடிங் அப்படின்னு சொல்றது, சொல்லி கால் வரைக்கும் அப்படியே வரும் பொழுது உங்க பாடி கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆகி பிறகு முழுமையாக சார்ஜ் ஆயிரும், சார்ஜ் ஏற்றுறோம். அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருப்பீங்க, யார பார்த்தாலும் நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோட சிரிச்சு பேசுவீங்க, ஸ்ட்ரெஸ் போயிடும், படி ஏறும் போது மூச்சிரைக்காது. செய்யக்கூடிய நாட்கள் எல்லாம் ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க உடம்புல ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், ஒரு துள்ளல் இருக்கும், நல்லா படி ஏற முடியும், ஓட முடியும், ஒடியார முடியும். 15 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும், அன்னையில இருந்து 15 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும். 15 வயசு பையன் கேட்கக்கூடாது எனக்கு எவ்வளவு வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு, நம்ம சொல்றது கொஞ்சம் பெரியவங்களுக்கு சொல்றோம் சரிங்களா. அதனால கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் நேரம் தான் எடுத்துக்கிட்டோம், நல்ல விஷயத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ரைட், அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்மளை பேர் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், சோ இதெல்லாம் தயவு செய்து செய்யுங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடிய விஷயங்களை திரும்ப 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 போட்டு பாருங்க. நம்முடைய நண்பர்கள் நம்ம நடத்தக்கூடிய வகுப்புகள் எல்லாத்துக்கும் வர்றாங்க, இது பயிற்சி தான். ஏன்னா யோகா கிளாஸ்ன்னு சேர்ந்தோம்னா வருஷம் முழுக்க போறோம், டெய்லி அதை தான் செய்ய சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி இதை நினைச்சுக்குவோம். டெய்லி இதை செய்யுங்க, செஞ்சீங்கன்னா ஆஸ்பத்திரி பக்கமே எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது சரிங்களா. அதனால கண்டிப்பா செய்யுங்க. இது மாதிரி ஒரு பெருந்தொற்று இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆபத் பாந்தவனாக, உங்கள் உடம்பிற்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு புறப்போர்வையாக, கேடயமாக உங்க உடம்ப பாதுகாக்கும் சரிங்களா. அதனால கண்டிப்பா எல்லாரும் செய்வீங்க நினைக்கிறேன். இது வரைக்கும் அருமையா பொறுமையா உட்கார்ந்து கேட்ட எல்லாத்துக்குமே என்னுடைய கரம் கூப்பிய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், நன்றிகள். என்னுள் இருக்கக்கூடிய ஒளியானது உங்களுள் இருக்கக்கூடிய அந்த ஒளியினை மரியாதை செய்கிறது. The light within me honors
the light within you. கேள்விகள் இருந்தா யாரும் கேட்கலாம். நம்முடைய வாலண்டியர்ஸ் நிறைய பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அவங்கள இருந்து கேள்வியை கேட்டு லிங்க் பண்ணலாம். பொதுவா நம்ம வகுப்புல பாடம் நடத்துனதுக்கு அப்புறம் யாருக்காவது கேள்வி இருக்கான்னு கேட்போம், கேள்வி இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், இல்லைனா இன்னொரு அர்த்தம், ரைட்டுங்களா? நான் நீங்க எப்படி கேக்குறீங்களோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இதெல்லாம் பண்ணீங்கன்னா யூ வில் பி கிரேட், யூ கேன், யூ வில். தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் ஆர்கனைசர். குறிப்பாக நம்முடைய சகோதரர் திரு ராமநாதன் அவர்களை நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப அருமையான ஆசிரியர். அவங்க கூட இருக்கக்கூடிய பசங்கள்லாம் நல்லா அவரை பயன்படுத்திக்கோங்க. டெடிக்கேட்டட் டிவோட்டட் ஸ்டாஃப். ஓகே, தேங்க்ஸ் டாக்டர் திரு ராமநாதன் சார் மற்றும் முதல்வர், துணை முதல்வர் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. I bet it was such a good and healthy minutes we had today. Let us wind up the session by What Are Friends by Tojesh Nanda. Thank you, sir. The best and beautiful thing in the world cannot be seen or even touched. They must be felt by heart. Thank you is the one such prayer among them. Honorable Chief Guest, respected Principal, Vice Principal, and all our most valued invited professor, students, ladies and gentlemen, I consider it a great privilege to propose a word of thanks to the dignitaries who have witnessed it as a memorable and successful event on behalf of the National Service Scheme of Rampur Institute of Technology. Today, my word is not enough to express the gratitude. On behalf of our institution, I would like to thank our Chief Guest, Dr. P. Mani, Assistant Professor, Physics, Anna University BIT Campus, Tiruchi, who graced us with his thought-provoking address, set a perfect platform for our participants. I would like to thank our beloved Principal, Dr. L. Ganesan, and our Vice Principal, Dr. S. Raja Karnakaran, for all the words of wisdom that radiated a source of energy within us. We will ever remain grateful to you, and we thank you for being with us today. I am very grateful to our extracurricular coordinator, Dr. K. Basarikuri, and our faculty coordinator, Dr. P. Thiruramanathan, for giving us an opportunity to organize such events. We also extend our heartfelt thanks to our faculty members, who are our second parents, who always stand us, guide us, lead us, and motivate us. We feel proud and thank you for making us feel happy with your presence in this event. An event of dimension cannot happen overnight. We have been fortunate enough to be backed up by a team of very motivated and dedicated student committee and the volunteer members. I cannot thank enough everyone for their involvement they have shown and their willingness they have expressed to take on the completion of the task beyond their comfort zone. As no program can become successful with a single person, so I extend my big thanks to our institution and to our RIT CAT Center, Mr. Gerald Don Brito sir and Dr. S. Kumar sir, for providing us enough technical support for the entire event. Last but not the least, I thank all the student participants for showing their interest in this program. Once again, I thank you all participants very much who made this event a grand success. Thank you. Thanks, sir. சார் மணி சார் 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 தேங்க்யூ சார் சார் தேங்க்யூ ராமையா சார் ராம் சார் தேங்க்யூ வெரி மச் ஃபார் அவர் ஒண்டர்ஃபுல் செஷன் சார் தேங்க்யூ சார் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அவர் யோ யெஸ் சார் மணி சார் தேங்க்ஸ் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் பார்ட்டிசிபேட் யூ ஹேவ் எனி क्वेश्चंस கைண்ட்லி டிஸ்கஸ் வித் அவர் ரிசோர்ஸ் பர்சன் இது சார் சார் கேட்கலாம் தாராளமா கேட்கலாம் ம் நான் சாப்பிட மாட்டேன் நீ சாப்பிட மாட்டே இதனால டவுட் இருந்தா தாராளமா சார்ட்ட கேட்கலாம் ஹலோ குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் சார் வணக்கம் சிவகுமார் சார்
பேசுறீங்க பேசுங்க சார். வணக்கம் சார், வணக்கம் சார். நான் சிவகுமார் சார், ஏபிசி காலேஜ் இன்ஜினியரிங் மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? சார், இந்த அடிக்கடி இந்த சளி பிரச்சனை வருது சார், அதுக்கு எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணலாம்? சளி பிரச்சனை இல்லாம சார் நிறைய சொன்னீங்க பார்த்தேன், ஏதாவது ஒரு ஐடியா? அதிக பிரச்சனை ஏதாவது சார் வருது? சளின்றது லங்ஸினுடைய செயல்பாடுகள்ல இருக்கக்கூடிய குறைபாடு தான் சார். நம்ம இந்த வகுப்பினுடைய வீடியோவை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க சார். அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க, கண்டிப்பாக உங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி உருவாகும், அந்த எதிர்ப்பு சக்தி தொந்தரவை கண்டிப்பாக நீக்கிடும் சார். உடம்பு வந்து ஹீட்டாவே இருக்கு சார் அடிக்கடி, எப்போதுமே உடம்பு வந்து ஹீட்டாவே இருக்கு, அதுக்கு என்ன சார் காரணமா இருக்கும்? நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஒரு காரணமா இருக்கும் சார். எழுந்து நம்ம கொஞ்ச தூரம் நடந்துட்டு வரலாம். தண்ணீர் நிறைய குடிக்கணும் சார், 5 லிட்டர். இப்ப நான் உங்களை பாக்குறேன், உங்க போட்டோ போட்டிருக்கீங்க, நம்ம சைஸ் ஆஃப் பாடிக்கு வந்து 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும் சார். குடிச்சோம்னா கொஞ்சம் கூல் ஆகும், உடம்பு கூல் ஆகும். எலுமிச்ச ரசம் குடிக்கலாம், ஜூஸ் லெமன் ஜூஸ் குடிக்கலாம், பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம் சார். உணவுல வந்து 3 வேளை சாப்பாடுல ஏதாவது ஒரு வேளையாவது உணவு பழக்கத்தை மாற்றி பழம் எடுத்துக்கலாம் சார். நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியும் கூட நல்ல ஆற்றலும் கிடைக்கும். அதனால பழ உணவு, சமைக்காத உணவு ஒரு நேரத்துல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது சார். நன்றி சார். உடம்புக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இருந்தாலே போதும். இன்னைக்கு நம்ம கொடுத்த விஷயங்கள் எல்லாருமே எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறதுக்கு உண்டான விஷயங்கள் தான், சரிங்களா? எதிர்ப்பு சக்தி எப்படி தரும்? எதிர்ப்பு சக்திக்கு உருவாகிறதுக்கு நம்முடைய லங்ஸ் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல உணவு வந்து சாப்பிடணும், ஆரோக்கியமான உணவாக இருக்கணும், ரைட்டுங்களா? அதெல்லாம் பண்ணோம்னா எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக நமக்கு வரும். நீங்க செஞ்சதெல்லாம் இப்ப சொல்லி கொடுத்ததெல்லாம் செய்யுங்க, சரியா? சின்ன குழந்தையா இருக்கீங்க, நல்ல அழகா செய்யலாம், நல்ல பலன் இருக்கும், சரிங்களாமா? ஓகே. உடம்பு தேவையான அளவுக்கு வந்துருங்க மேடம். குண்டா இருக்கிறவங்களும் நார்மலான உருவத்துக்கு வரலாம், ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களும் நார்மலான உருவத்துக்கு வரலாம். இந்த மூச்சு பயிற்சிக்கு அந்த பலன் உண்டுங்க கண்டிப்பா. சார் குட் மார்னிங் சார். வணக்கம் மேடம். சார் thank you சார். வந்து கீழ உட்கார முடியாதுங்க சார், சம்மணம் போட்டு. குமார் சந்திரன் மேடம் பேசுறீங்களா? ஆமாங்க சார். சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து கீழ சம்மணம் போட்டு உட்கார முடியாதுங்க சார். ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் எப்படிங்க சார் பண்ண முடியாது? நின்னுட்டு பண்ணலாமா சார்? சேர்ல உட்கார்ந்து பண்ணுங்க மேடம், தப்பே கிடையாது. சேர்ல உட்கார்ந்து பண்ணுங்க. இது பிராணாயாமம்லாம் பண்ணலாமா சார்? ஆமா ஆமா மேடம், ஆமா மேடம். ஓகே சார். இது வந்து தரையில உட்கார முடியாதவங்களுக்கு சேர்ல உட்காந்து பண்ணலாம்னு சொல்றேன். மற்றவங்க எல்லாருமே தயவு செய்து நம்ம அந்த ஆசனம் எல்லாம் சொன்னோம் இல்லையா, வஜ்ராசனம் எல்லாம், அதுலதான் பண்ணணும். அதுல பண்ணாதான் நல்ல பலன் கிடைக்கும். சேர்ல உட்காந்து பண்ணினாலும் ஓரளவுக்கு பலன் இருக்கும், பட் பண்ணாம இருக்கிறதுக்கு பண்றது ரொம்ப நல்லது. பண்ண 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 நல்ல பலனை நம்ம அனுபவிக்கலாம். ஒரு 15 நாள் நீங்க செஞ்சீங்கனாலே ஆயுசு முழுக்க விட மாட்டீங்க, திரும்ப 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 நீங்க செய்வீங்க. அதற்கு உண்டான ஆசையை வந்து அது கொடுக்கும், பலன் கொடுக்கும். அதனால நம்ம வந்து தாராளமா செய்வோம், நம்மளே செய்ய ஆரம்பிச்சிருவோம். Thank you மேடம். Thank you சார். ஹலோ சார். வணக்கம் மேடம். தமிழ் இலக்கியா மேடம், சொல்லுங்க மேடம். First I want to congratulate you. Thank you ma'am. Excellent cinema, தெளிவான பேச்சு, சூப்பரா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் சார், வாக்கிங் பத்தி. வாக்கிங் அண்ட் எய்ட் சொன்னீங்கல்ல. ஆமா மேடம். இதெல்லாம் வந்து மினிமம் எவ்வளவு மினிட்ஸ்ல? 1 hour பண்ணலாம் மேடம். ஆரம்பத்துல ஒரு 1/2 hour ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் 3/4 hour மாத்துங்க 2வது வாரம், 3வது வாரம் வந்து 1 மணி நேரத்துக்கு போயிருங்க. 1 மணி நேரம் வாக் பண்ணோம்னாலே நல்ல பலன் இருக்கும் மேடம். கம்ப்ளீட்டா உங்க பாடியே வந்து வெயிட்லெஸ்ஸா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, நல்ல ரிலாக்ஸேஷன் இருக்கும்.
வாக்கிங் வந்து நைட்டு வச்சுக்கோங்க, மொட்டை மாடியில வச்சுக்கோங்க, அந்த அருமையான சிலு 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 சிலுன்னு இருக்கக்கூடிய காத்துல நமக்கே ஆசையா இருக்கும், நல்லா நடக்கலாம். சார் உடம்பினுடைய எல்லா பகுதிக்கும் ஆக்சிஜன் போகுது இல்லீங்களா? ஆக்சிஜனுடைய பணியே வந்து எரிக்கக்கூடியதான் அதனுடைய பணி. எதெல்லாம் எரிக்கும் அப்படின்னா உடம்புக்கு வேண்டாத விஷயங்களை எரிக்கும், எரிக்கும். அப்போ அந்த வேண்டாத விஷயங்கள் தான் நம்ம உடம்புக்கு வியாதியை கொடுக்கக்கூடியது. அப்போ முழுமையாக வியாதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஆரோக்கியமா மாறிடும் மேடம். இது நிறைய பேருக்கு உண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்க, பிராணாயாமம் செய்ய செய்ய இது சரியாயிரும். உணவு பழக்கமும் கொஞ்சம் மாத்திக்கோங்க மேடம். ஒருவேளை இயற்கை உணவு, அதாவது சமைக்காத உணவு, அவள் நினைச்சது சாப்பிடலாம், பழங்களை கலந்து சாப்பிடலாம், சரிங்களா? அது மாதிரியான உணவு பழக்கத்துக்கு வருகின்ற பொழுது நமக்கு முற்றிலுமாக நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு மேடம். சரிங்க சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சார். வணக்கங்க சார். வணக்கம் மேடம். மேடம் மேடம் இந்த சார் இந்த எட்டு மாதிரி வாக் பண்ண சொன்னீங்களா, அது ஆஃப்டர் ஃபுட்டும் பண்ணலாங்களா சார்? எம்டி ஸ்டமக்ல பண்ணுங்களா சார்? எம்டி ஸ்டமக்ல பண்ணினோம்னாலும் நல்லதுதான். நீங்க இரவு சாப்பாட்டிற்கு முன்பாக மாடியில எயிட் வாக் ஒரு ஒன் ஹவர் போயிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டாலும் நல்லாதாங்க மேடம் இருக்கும். எம்டி ஸ்டொமக் நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் அருமையான கொஸ்டின். எம்டி ஸ்டொமக்ல தான் எந்த விதமான பயிற்சியுமே செய்யணும் மேடம். சரிங்க சார், நன்றிங்க சார். நன்றி, நன்றி மேடம். யூஸ்ஃபுல்லா இருந்தது சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். வணக்கம். எனக்கு கண்ணாடி சின்ன வயசுல பொறைக்கு ஆபரேஷன் பண்ணி, கண் புறைக்கு ஆபரேஷன் பண்ணி சின்ன வயசுல கண்ணாடி போட வேண்டிய நிலம் வந்துருச்சு. அதுக்கு தேவையான ஏதாவது ஒரு பவர் கூட்டுறதுக்கு எக்ஸசைஸ் இருக்கா சார் கண்ணாடி போடாம? இருக்குப்பா, கண்டிப்பா இருக்கு. அதுக்கு வந்து கண் பயிற்சினே சொல்லுவாங்க. கண் பயிற்சி அப்படின்னா நம்முடைய கை பகுதியில வந்து இரண்டையும் இது மாதிரி கோர்த்துக்கிட்டு நம்மளுடைய கையில இருக்கக்கூடிய அந்த பெருவிரல் நகங்கள் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கிட்டே தலைப்பகுதி அசையக்கூடாது, கண்ணு அசையக்கூடாது. நம்ம கை மட்டும் இப்படியே மேல போனோம், நம்ம கண்ணு அதை ஃபாலோ பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கணும். அந்த பெருவிரலை மட்டும் பாக்கணும், சரியா? இப்படி ஒரு அஞ்சு தடவை மேல, அதுக்கப்புறம் இந்த பக்கம், இந்த பக்கம் பிளஸ் போடுற மாதிரி, அப்புறம் இன்ட்டு போடுற மாதிரி, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. ரோஸ் பண்ணி பாருங்க. கண் பயிற்சின்னு போட்டு பார்த்தாலே, ஐ எக்ஸசைசஸ் அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னாலே நிறைய வரும், அதெல்லாம் செய்யுங்க. அதே மாதிரி போன் பாக்காதீங்க, ரொம்ப டிவி ரொம்ப பாக்காதீங்க. அப்படி பாக்குறீங்க உங்களுக்கு அவசியமா இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வெளியில போய் தூரத்துல இருக்கக்கூடிய பொருட்களை பாருங்க. பச்சையா இருக்கக்கூடிய, பசுமையா இருக்கக்கூடிய மரங்களை பாருங்க. இது காரணம் என்னன்னா, ஒரே போக்கஸ்ல கண் இல்லாம கொஞ்சம் தூரத்துல, தொலை தூரத்துல இருக்கக்கூடிய பொருட்களையும் பார்த்துட்டு உங்களுடைய கண்கள் வரட்டும், அது ஒரு பயிற்சியா இருக்கும். அதே நீங்க வந்து நல்ல பலன் இருக்கணும் அப்படின்னா, வேதாத்ரி மகரிஷி அவங்க வந்து கண் பயிற்சி பத்தி நல்லா கொடுத்துருக்காங்க. ஆழியாருக்கு போனாலும் கண் பயிற்சிகள் வந்து நல்லா சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மனவளக்கலை மன்றங்கள்ல கண் பயிற்சிகள் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி அரவிந்தர் ஆசிரமம் பாண்டிச்சேரியில இருக்கு இல்லையா, அந்த ஆசிரமத்திலையும் கண்ணா எல்லாருக்குமே பயிற்சி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நாம் நம்முடைய கண்ணாடிக்கு வந்து என்னால கண்ணாடி இல்லாமலே படிக்க முடியும், ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது, ரைட்டா? அது மாதிரி நீங்களும் வந்துருவீங்க. இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம், நம்பிக்கையோட செய்யுங்க. ஒன்னு பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரமம், இன்னொன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய மனவளக்கலை மன்றம், ரெண்டு பேரும் அருமையா சொல்லி கொடுப்பாங்க. முறையா செய்யுங்க. நல்ல பலன் இருக்கணும்னா ரெண்டு வேலையும் செய்யுங்க, காலையிலயும் மாலையிலயும் செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பலன் இருக்கும். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் பா. வணக்கம் சார். வணக்கம் சார். மேடம் நான் ஒரு சுகர் பேஷண்ட் சார். சார் நான் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சார்.
6 பீரியட்ஸ் 7 பீரியட்ஸ் கண்டிப்பா நான் ஸ்டாண்டிங் பண்ண வேண்டி இருக்கு சார். மூட்டு வலி பயங்கரமா இருக்கு சார், காலை குதிங்கால் வலி மூட்டு வலி. அதுக்கு எளிமையான இது யோகா எது சார் செய்யறது? மேடம் இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுத்த பகுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி டீச்சர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துல நம்ம பண்றதுதான். இது எல்லாமே நீண்ட நேரம் நிற்கக்கூடிய காவலர்கள், அது மாதிரி ஜவுளிக்கடை பணியாளர்கள், நம்மள மாதிரி டீச்சர்ஸ் எல்லாத்தையும் போக்கஸ் பண்ணி பண்ணதுதான் மேடம் இந்த தொகுப்பு. அதனால இன்றைக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க பண்ணுங்க. அது மாதிரி மூட்டு வலி ரொம்ப இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெண்டைக்காய் சாப்பிடலாம் மேடம். பச்சை வெண்டைக்காய நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா மூட்டு வலி நல்ல பலன் இருக்குன்னு சொல்றாங்க மேடம். அதனால வெண்டைக்காய் நல்லா சாப்பிடுங்க மேடம். ஓகே சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. ஹலோ சார். ஓ சார், கௌதம் சொல்லுங்க சார். கௌதம் சொல்லுங்க சார். சார் இந்த உடம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன உணவு ஃபுட் எடுத்துக்கணும், எப்படி ஏதாச்சும் பயிற்சி செய்யணுமா? உடம்பு நாளுக்கு நாளா மெலிஞ்சிட்டே போகுது சார். உடம்பு பேரிச்சம்பளம் சாப்பிடுங்க, பொரிகடலை சாப்பிடுங்க, கடலை மிட்டாய் சாப்பிடுங்க. இயற்கையான உணவுகள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா உடம்புல அந்த சத்து வந்து முறையாக ஈர்க்கப்படும். அப்படி ஈர்க்கப்படக்கூடிய சமயத்துல உங்க உடம்பு தேவையான வடிவத்தை அடையும். நம்ம வந்து ரொம்ப குண்டு குண்டு இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை, நார்மலா இருந்தா போதும். இந்த யோக பயிற்சிகளோட சேர்த்து உங்க உணவு முறைகளையும் திருத்தி கொண்டீர்களானால் கண்டிப்பாக நல்ல உடம்பு இருக்கும் உங்களுக்கு. சார் இந்த காய்ச்சல் இருமல் வருது சார், அந்த எதிர்க்க சக்தி எதிர்ப்பு சக்தி நினைங்களா சார்? இப்ப அது எப்படி எதிர்ப்பு சக்தி சார்? அந்த நம்ம காய்கறி பழங்கள் சாப்பிட்டா போதுமா சார்? கண்டிப்பா கண்டிப்பா எதிர்ப்பு சக்தி வரும். சாப்பிடுங்க, நல்ல முறையான உணவு பழக்கம் வச்சுக்கோங்க. நிறைய சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு எல்லாம் நிறைய போடுறாங்க இது இது சாப்பிட்டா அப்படி இப்படி நல்லா சத்தோட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார், தேங்க் யூ சார். ஹலோ சார். ஓகே, தேங்க் யூ. குட் மார்னிங் சார். ஹலோ சார். வணக்கம். மோகன் குமார். மோகன் சார், காயகல்ப பயிற்சி செஞ்சா ஆயில் வந்து அதிகரிக்கும் சொல்றாங்களே சார், இது உண்மையா சார்? சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆயிருக்கா சார்? ஆமா, வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உருவாக்கிய அந்த பயிற்சி அருமையான பயிற்சி, செய்யுங்க, நல்லது செய்யுங்க. ஹலோ சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சார் கோவம், சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோவம் ரொம்ப பண்றேன் சார், அது எப்படி சார் கண்ட்ரோல் பண்றது? ரைட். கோபம்னா என்னன்றத முத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கோபம் வராது மேடம். நம்முடைய கோபம் என்பது பிறருடைய தவறுக்கு நமக்கு நாம் கொடுத்துக்கொள்ளக்கூடிய தண்டனை, அதுதாங்க கோபம். அதாவது பிறருடைய தவறுக்கு நமக்கு நாம் கொடுத்துக் கொள்ளக்கூடிய தண்டனை. இப்போ யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள போய் திட்டுவீங்க. அவங்களை திட்டும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து வேண்டாம விஷயங்கள்லாம் வரும், அதை உணருங்க. அடுத்தவங்களை திட்டினா நமக்கு நம்ம கோபப்படாம அமைதியா இருக்கலாம், பயிற்சி செய்யலாம். ரைட்டுங்களா? ஓகே சார். அதனால நம்ம சினம் தவிர்த்தல் அப்படின்றது பத்தியே அருமையா சொல்லியிருக்காரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அதனால இந்த பயிற்சிகளை செய்யுங்க, தண்ணீர் நிறைய குடிங்க, யோக பயிற்சி செய்ய 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 முகத்துல அருமையான புன்னகை குடிகொள்ளும். யாரும் உங்கள்கிட்ட தப்பு பண்ண மாட்டாங்க, தப்பாவும் நடந்துக்க மாட்டாங்க. அதனால அருமையான நிலைக்கு நம்ம வரலாம். சரிங்களா மேடம்? ஓகே சார். அப்புறம் இன்னொரு மேடம், கண்ணகி பிரபாகரன் இருந்தா பிரச்சனை இல்ல, நெடுநாள் நெடுநேரம் இரவுல முழிக்கக்கூடிய பழக்கம் வந்துருச்சு. சினிமாவெல்லாம் போட்டு விடுறாங்க டெய்லி, அதை பார்த்துட்டு இருக்கோம், போனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக 10 மணி ஆயிடுச்சுன்னா நம்ம தூங்குற பழக்கத்துக்கு வந்துடும், 4 மணி ஆயிடுச்சுன்னா எழுந்திருக்கிற பழக்கத்துக்கு வரணும். ரெண்டுக்குமே சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். 10:30 படுத்துருவோம் கண்டிப்பா, 4:30 தயவு செய்து எந்திரிச்சிருவோம். அப்படி ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய உடம்பு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த தூக்கத்துல தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு உண்டான மெட்டபாலிசம்
சுரக்குது, நல்ல சீரான செயல்பாட்டுக்கு நம்மள கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா நம்ம உடம்பு முற்றிலுமாக மாறுபட்டு மோசமான சூழ்நிலைக்கு போயிடும் அப்படின்றாங்க. பூரண ஓய்வு வேணும், அதுக்கப்புறம் அந்த ஓய்வோட சேர்த்து இந்த யோக பயிற்சிகள், உணவு பழக்க வழக்கம் இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா எல்லாமே வந்து பார்ட்னர்ஸ் இன் சர்வீஸ் தான், ரைட்டுங்களா. இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம உடம்ப மிக சிறப்பாக கொண்டு வரக்கூடிய ஒரு காரணியாக இருக்கும். அதனால இத சேர்த்து நல்லபடியா செய்யலாம் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இருந்தாலும் ஒரு டாக்டர் காமிச்சுக்கோங்க சரிங்களா. அது எவ்வளவு அளவுல இருக்கு, என்ன செய்யணும் அப்படின்றத பாருங்க. மூச்சு பயிற்சி செஞ்சு அவங்க டாக்டர் ஒப்பீனியன் கேட்டதுக்கு அப்புறம் மூச்சு பயிற்சியும் விடாம ரெண்டு நேரமும் செய்யுங்க, காலையிலயும் செய்யுங்க சாயந்தரமும் செய்யுங்க. செஞ்சீங்கன்னா நல்ல பலன் இருக்கும், அந்த உள்நாட்டு பகுதியானது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும், நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க சரியா. ஆனா டாக்டர்ட்டையும் காமிச்சு கேட்டுக்கணும், அது ரொம்ப முக்கியம். நல்லதுமா. நன்றி சார். நன்றி. கிருஷ்ணகுமார் ரெண்டாவது நம்முடைய கழுத்து பகுதி வந்து நல்ல சீரான ஒரு இயக்கத்துக்கு இருக்கிற மாதிரி கழுத்தை சுற்றக்கூடிய பகுதி சார், சரிங்க சார். இது மாதிரி பண்ணலாம் சார். முன்னும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொன்னோம் இல்லைங்களா, அது செய்யலாம். அதே மாதிரி கழுத்து பகுதியை நல்ல இந்த அளவுக்கு பின்னாடி இப்படி கொண்டு போயிட்டு அந்த கிளாண்ட் வந்து அழுத்தி கசக்கி புளியப்படும் இல்லைங்களா. கண்டிப்பாக தான் கடந்து செல்லக்கூடிய அந்த பாதைக்கும் நல்லது செய்யும் சார். சங்கு முத்ரான்னு சொல்லுவாங்க, அது செஞ்சாலும் இதுக்கு நல்ல பலன் இருக்கும் சார். ஓ சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். ஓகே சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். ஹலோ சார். வணக்கம் சார். சொல்லுங்க கௌதம் சார். அந்த நம்ம திடீர்னு ஓடும்போது கொஞ்சம் மூச்சு இழப்புவாங்க சார், அதுக்கு என்ன சார் யோகா பயிற்சி ஏதாச்சும் இருக்கா சார், செஞ்சா சரியாகுமா? எப்போ மூச்சு இழப்புவாங்குதுன்றீங்க? நம்ம ஓடும் போது கொஞ்சம் செய்யும் போது சார், கொஞ்சம் அதிக தூரம் கொஞ்சம் ஓடிட்டேன்னா கொஞ்சம் இழப்பு இழக்க மாதிரி இருக்கு சார். தவறே கிடையாது, ஓடுனா மூச்சு இழைக்கிறதுங்கிறது இயல்புதானே, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க நல்லா ஓடுவீங்க அப்படின்னா மூச்சு பயிற்சியும் செய்யுங்க. ஒரு அத்லட்டா இருக்கிறவங்க வந்து காலையில அத்லட்டிக் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா சாயந்தரம் இது செய்யும் போது அவர்களுடைய அத்லட்டிக் பயிற்சி சிறப்பாக அமையுன்றாங்க சரிங்களா. கிரவுண்ட்ல விளையாடக்கூடிய மாணவர்களுடைய திறன் இந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. அதனால நம்ம பிளேயர்ஸ் எல்லாருக்குமே இந்த தியான பயிற்சி மூச்சு பயிற்சி எல்லாம் கொடுக்கும் போது ஆற்றல் பன்மடங்கு பெருகுவதாக ஆய்வுகள் வந்து சொல்லுதுங்க. ஆமா சார். நல்லது கௌதம், அதெல்லாம் செய்யுங்க. ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ.
ஹலோ சார். எஸ் விஷ்ணு பிரியா சொல்லுங்க. சார் எனக்கு கணுக்கால் வீக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு சார், நடக்க முடியல, உட்காந்து எந்திரிக்க முடியல, ரெண்டு கணுக்கால் வீங்கிருக்கு சார், வலி வேணும்னு ரொம்ப வலிக்குது சார், என்ன சார் பண்ணு? சரிங்க மேடம், சரிங்க மேடம், முதல்ல ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சிருங்க, காமிச்சிட்டு அதுக்கு சப்போர்ட்டிவா இந்த விதமான இயற்கை பயிற்சிகளும் செய்யுங்க. நம்ம வஜ்ராசனம்லாம் சொல்றோம் இல்லையா, முதல்ல வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் செய்யறதுக்கு, ஒரு காலுக்கு ஒரு துணியை கொடுத்துட்டு செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த பகுதியை சீரான இயக்கத்துக்கு கொண்டு வரும், அப்போ அது வந்து உங்களுக்கு முழுமையான தீர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இயற்கை மருத்துவர்கள்ட்டையும் இது சம்பந்தமாக அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா நல்ல பலன் கொடுப்பாங்க மேடம். இயற்கை மருத்துவம்னா எங்க எங்க சார், எந்த டாக்டர்கிட்ட கேட்கணும்? அது உங்க ஊர்ல இருப்பாங்க மேடம், நீங்க எந்த ஊரோ அங்க இயற்கை மருத்துவர்கள் ப்ரௌஸ் பண்ணி பாத்தீங்கனாலே வெப்சைட்ல வரும், அதுல உங்களுக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டு நீங்க பாருங்க மேடம். சார் தேங்க் யூ சார். ரைட் மேடம், நல்லது மேடம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், இந்த பிராக்டிஸ் வந்து விமன்ஸ் அவங்களோட மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்லயும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அன்னைக்கு வேண்டாம் மேடம், அன்னைக்கு விட்டுருங்க, அதுக்கு அப்புறம் மற்ற நாள்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் மேடம். ஓகே சார், ஓகே. ஓகே மேடம். ஓகே சார், தேங்க் யூ. தேங்க் யூ மேடம். ஓகேப்பா தம்பி, என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் முடிச்சுக்கலாம்னா முடிச்சுக்கலாம்ப்பா. கிருஷ்ணகுமார், தேங்க் யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் வேல்யூபிள் டைம் சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச் கிருஷ்ணகுமார். தேங்க் யூ. ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஓகே, திரு ராமநாதன் சாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுங்க. தேங்க் யூ வெரி மச்.